இல்லை இப்போ நீங்கள் பேசுகிறது தான் வரும், நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணுறப்ப வருது. அங்கே நான் ரெண்டு மூணு தடவை ப்ரோ இங்கிலீஷில் எம்என்க்கு அப்புறம் எப்படி வருது? எம்என்ஓ. ஓ அப்படியே ஓன் பதில் கீழே போகுது, ராஜஸ்தானமாக இருக்கு அப்படின்னு. சென்டர்ல உட்காரணுமா வேணாமா அந்த மைக் எனக்கு டவுட் வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு இப்படி ஓப்பன் பண்ணி சொல்லலாம், நீங்கள் பேசுங்க ப்ரோ. ஓகே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் எல்வாழ்க்கை அப்புறம் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம டீச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ நான் மேரேஜ் இன்விடேஷன் பண்ண கொடுக்க வந்திருக்கேன். ஸோ நம்ம கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விவேக் அண்ட் பிரேம் இருக்காங்க. தயாராகிட்டீங்க உங்களுக்கு ப்ரோ? எதுக்கு மேரேஜுக்கு? மைக் இது, ஆனால் மைக் இது ப்ரோ. இன்னைக்கு செமையா போச்சு. காலில் வந்து காலில இருந்து இது வரைக்கும் பேசிட்டு இருந்தோம், செம டைமிங். அந்த மூம அந்த நேரம் போறதே தெரியல. உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ என்ன பார்த்து சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு தான் ப்ரோ யூடியூப் பார்த்துருக்கீங்களா? என்ன பாக்குறீங்க? எப்படி ப்ரோ இதுல நீங்க லைவ்ல உட்கார்ந்திருக்கீங்க? அதான் ப்ரோ இது. அப்புறம் ஒன் சைடு ஃபோனு அதெல்லாம் அட்ஜஸ்ட் ப்ரோ. நீங்க சொல்லிருங்க ஆடியன்ஸ் வியூவர்ஸ் மேரேஜ் பத்தி. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என் கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா July 25 தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா யாராவது தமிழ் கேமிங் பாக்கணும்னா வாங்க, தமிழ் கேமிங் வராங்க. ஆமா நாங்க வரோம், எல்லாருமே வாங்க. தூத்துக்குடி பக்கத்துல இருக்கவங்க வர முடிஞ்சவங்க வாங்க, வீட்டுல அனுமதி வாங்கிட்டு வாங்க. நம்ம லால் கேமர் மேரேஜ் வந்து ரொம்ப நாள் ஒருத்தர் காஞ்சி போய் காத்து கொண்டு இருக்கிறார். எப்படா நமக்கு மேரேஜ் நடக்கும் ப்ரோ? நீங்க தான் இல்லையா ப்ரோ? நானும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் ப்ரோ வயசாகுது. எனக்கு தெரிஞ்சு எப்படியா கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் வீட்டுல ஒரு கதை நடந்துருச்சுன்னா அடுத்து எப்போ நம்ம நடக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் ப்ரோ. அப்படியா? உண்மைதான் ப்ரோ. அது எனக்கு கிட்டத்தட்ட எங்க அண்ணன் ஜாலியா இருக்குதுங்களே, நம்ம அப்படிங்கிறது ஜாலியா இருக்க முடியாதுடா. ஆக்சுவலாக வந்து அதுதான். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவேக் ப்ரோ பிரேம் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மரியாதையாக நேரடியாக வந்து கூப்பிடணும்னு. ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக வீடியோ 4K பார்த்தேன். திமுர் 4K ப்ரோ, 4K லைவ் கொடுத்தா ப்ரோ? யாரோ 4K மட்டும் வச்சுக்கீங்களா? 4K லைவ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை நாங்க 4K பண்ணதே இல்ல. ஒரு பண்ணிருக்கோம். அந்த இந்த வீடியோ பண்ணோம். எதுங்க? ரூம் டூர். 4K டெஸ்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சத்யராஜ் மாதிரி இங்க பாருங்க. பாருங்க சத்யராஜ் மாதிரி. ஆனா 1080p மானிட்டர்ல தான் 4K ரெசல்யூஷன் போட்டுறோம். பார்க்கலாம். வேலைக்கு எனக்கு வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சதுன்னா நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் 9:30 தான் ஆரம்பிப்பேன். தெரியுமா உங்களுக்கு? நீங்க 7:30 ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்து அதான் 10 மணி ஆயிடுச்சு. தெரியும் எப்படி தெரியும் ஆரம்பிப்பேங்க அப்படின்னு.
பெரிய விஷயம் உலகத்தையே சாச்ச மாதிரி அங்கே வச்சு தெரிஞ்சுக்காது இல்ல இல்ல ப்ரோ அதுக்கு பாருங்க ப்ரோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயினில் வந்தேன்ல ஸோ ப்ரோ நீங்கள் அந்த டிஎக்ஸ் மாதிரி இப்படி பண்ணுங்களே அந்த இதை வச்சுக்கிட்டு அப்படியே நாளைக்கு டிஸ்கவுண்ட் ஃபுல்லாக பார்க்க போது இது அச்சமே இல்லை ப்ரோ மைக்கு ப்ரோ இது மக்களே இது மைக் எனக்கு ப்ரோ ஏதாவது பேசணும்னு சொன்னீங்களே கேள்வி அது சொல்லுங்க அதுதான் ப்ரோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் 11 வருஷமாக யூடியூப் பண்ணுறீங்க ஸோ இது வரைக்கும் எவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சுறாங்க எங்களுக்கு வாட்சிங் வரல நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் எஃபர்ட் போடுறேன் அப்படின்ற போது நீங்கள் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இதை பண்ணாத இதை பண்ணு லைவில் இல்லை வீடியோவில் இதை பண்ணி இதை பேசி இதை பேசாதுன்னா இதை சொல்லுவீங்க ப்ரோ ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம வர டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கம்பேரிசன் இல்லை அதாவது ஓ இப்போ ஒரு யூடியூபர் வந்து இவ்வளோ பெருசு இருக்காரு இவரை பார்த்து நம்ம வரோம் அப்படின்னு கம்பேரிசன் இல்லை நமக்கு கிட்டத்தட்ட நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் வரதுக்கு ஒரு 7.5 வருஷம் 8 வருஷம் ஆயிடுச்சு இல்லை நமக்கு அந்த வியூஸுங்கிற பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க 1 இயரில் க்ரோத் ஆகிறத பார்க்கும் போது யாரும் இப்போ நானே இப்போ தான் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கும் அந்த மனநிலை தான் இருந்திருக்கும் ஏன்னா நமக்கு மட்டும் லேட் ஆகுதோ அப்படிங்கிற மனநிலை எனக்கும் இப்படி தான் இருந்திருக்கும் ஆனால் நம்ம அப்போ இருந்து இப்போ நீங்கள் வர டைம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது நாங்கள் ஒரு 50000 சப்ஸ்கிரைபர் இருந்துருப்போம் அந்த டைம் வந்து உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் க்ரோத் இவ்வளோ தான் தெரியாது இப்போ தமிழில் ஒரு கேமிங் சேனல்னா 50000 சப்ஸ்கிரைபர் அதிகபட்சம் வரலாம்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கு அந்த அவசரம் தெரியாது எங்களை விட ஒரு 45000 சப்ஸ்கிரைபர் இல்லை ஆக்சுவலாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவசரப்பட்டு போய் வந்து 1 வருஷம் கேப் விட்டு 10 மாதம் கேப் விட்டுருக்கேன் ஸோ அந்த மாதிரி யாராவது பண்ணாதவங்க பண்ணிடாதீங்க அந்த மாதிரி கம்பாரிஷனும் இருக்கக்கூடாது காம்படிஷனும் இருக்கக்கூடாது அது எப்பயுமே நம்ம வந்து இன்னொருத்தன் இல்லைன்னா நாம் வந்துடலாம் அப்படின்னு நினைச்சோம்னாவே அது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை இன்னொருத்தன் இப்போ அவங்க பண்ணவே இல்லை அப்படின்னாலும் நல்ல ஞாபகம் இருக்கு நீங்கள் ஒரு பிராங்க் ஒன்று போட்டிருப்பீங்கல்ல பிராங்கு ஏப்ரல் ஃபுல்க்குங்க ஏப்ரல் ஃபுல்க்கு அது முன்னாடி ஒரு டைம் சாரி ப்ரோஸ் நாங்கள் சேனல் குட் பண்ணுறோம் ஒரு டைம் சின்ன வயசுல அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு ஏன்னா அப்போ வந்து ஏன்னா அப்போ வந்து இந்த ப்ரோ எப்படின்னா இப்போ நீங்க ஒரு சேனலுக்கு வந்து இப்போ ஒரு சஜஷன் கொடுக்கணும்னா ஒரே நிமிஷம் இப்படிதான் நம்ம வீடியோ எல்லாம் ஜோக் வந்தா தேங்க்யூ தேங்க்யூ உல்ஃபி தேங்க்யூ ப்ரோ என்ன ப்ரோ தமிழ் கேமிங் கம்யூனிட்டி போஸ்ட் ராங் நேமா கரெக்டா தானே கொடுத்துருக்கேன் என்ன ப்ரோ நல்லபடியாதான் எப்படி ப்ரோ இதை போட்டேன் தெரியல பாருங்க வந்து இல்லை இங்கே ஹேக் இது பண்ணிட்டாங்களா ரீப்பரா அப்படின்னு கண்டு போட்டிருப்பான் ரீப்பர் ஆ ஓகே 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 நான் மாற்றி போட்டிருக்கேன் 8K ரெசல்யூஷன் போடுங்க இது ஏமாற்றி தான் 4K போட்டுக்கிறோம் எப்படி இவர் பேர் வச்சிருந்தாரு யாரா 4K டிவி வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் இதோட 1080 போய் தாண்டு ஆமா ப்ரோ ரீப்பர்னு போட்டிருக்கேன் எப்படி வச்சிருந்தர்ல ப்ரோ ஏதோ பேசிட்டு நான் போட்டுருக்கேன் போல
ஒருத்தவங்க கீழே படுத்துக்கு கொரட்டை விட்டேன்தான் ப்ரோ, செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. கோவம் வந்தா டப்புன்னு இறங்கி அடிச்சிடும் உங்களுக்கு தெரியும்ல. என்ன சொல்ற ஆயிடுச்சு ப்ரோ. மண்டபம் இது பண்ணக்கூடாது, ஒரு நிலம் வச்சு அது ஃபுல்லா இது பண்ணி மேடை போட்டு பெரிய இதெல்லாம் போட்டு கைய கட்டிட்டு கூட பேசு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம சைட்ல இருந்து ஒரு நகை போடுவோம், அது வந்து சொல்லலாம், அது வந்து போடுவாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா லைக் எப்படின்னா டிஃபரெண்டா இருக்கும் ப்ரோ, ரெண்டு விதமா சாப்பாடு நடக்கும், ஒன்னு பொண்ணு வீட்டு சைட் தனியா நடக்கும், மாப்பிள்ளை வீட்டு சைட் நிறையா இருக்கும். ஆனா இது வந்து ஆமா நீங்க அது என்னன்னா இது வந்து அந்த ஊர் வழக்கம். ஆக்சுவலா சென்னையில இருந்தீங்கன்னா ஒரே இதுதான் எல்லாமே மண்டபம், இது அந்த ஊர் வழக்கம். நீங்க எப்படி ப்ரோ உங்க வீட்டு சைடு மட்டும் சாப்பிடுவீங்களா, ரெண்டு வீட்டு சைடு போய் சாப்பிடுவீங்களா? நான் வந்து உங்க வீட்டு சைடு சாப்பிடுவேன். ஆமா நம்ம வீட்டு சைடு தானே சாப்பிடணும். அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரே கொஞ்சம் டிஃப்ரெண்டானது ப்ரோ, உங்களுக்கு தெரியும் சொல்லிருக்கேன். அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா எல்லாரும் வாயில சாப்பிடுவாங்க, கையால எடுத்து வாயில சாப்பிடுவாங்க. விஜய் டிவில போய் போட்டீங்க, குற்றம் நடந்தது என்ன மாதிரியே பேசுவான் ப்ரோ. நல்லதை சொல்றதுக்கு இந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. சோ அந்த அந்த ஊர்ல ஆக்சுவலா அந்ததான் அந்த மூணு விஷயம் கிடையாது. வணக்கம் இந்த உலகத்தெல்லாம் கெடுக்கிறாங்களே புருஷ பண்டாட்டி முக்கவசி கருமம் கப்புள் சேனல்லாம் பார்த்து எங்களுக்கு சிரிப்பு வந்துருந்துச்சு இன்னைக்கு. அதை போக தான் கலாச்சிருந்தாங்க இல்ல கமெண்ட். ஆக்சுவலா அந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது இவர மாதிரி புருஷன் எங்களுக்கு கிடைக்கலையே, ரொம்ப லக்கி அப்படின்னு. உங்க புருஷனுக்கு ஓகேனா அப்படின்னு நானும் வரேன் அப்படின்னு கருமம். இல்ல ப்ரோ அது மேக்ஸிமம் ஸ்பாயில் தான் ப்ரோ அது. இப்ப அடுத்தவங்க லைஃப் வந்து இதே லைஃப் அவங்க லைஃப் அப்படி இருக்காது. வீடியோக்காக பண்றாங்க, அது வீடியோ பாக்குறவங்க தான் புரிஞ்சுக்கோ. ஏன்னா மகாராஜாவா ப்ரோ, மகாராஜாவும் ஒண்ணும் இல்ல ப்ரோ, அவங்க வந்து வீடியோ பண்றாங்க ப்ரோ. பாக்குறவங்க வந்து ரியல் லைஃப்ல இப்படி இருக்க மாட்டாங்க. ரியல் இப்ப ஒரு நடிகரே கூட தான் 10-20 பேர் அடிக்கிறாரு, ரியல் அடிப்பாரா? அந்த மாதிரிதான் வந்து பாக்குறவங்க. அதை எடுங்க ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு க்வெஸ்சன் ப்ரோ உங்களுக்கு, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓகே, உங்களுக்கு செகண்ட் ப்ரோ. உங்களுக்கு ஒரு நிமிஷம் தரேன், இது 5 நிமிஷம் வரும் இது போட்டு. அப்படியா ப்ரோ? ஒரு நிமிஷம் டைமர் வைங்க ப்ரோ. சோ இது வந்து ஃபேன்சியா இருக்கும் ப்ரோ வைக்கிறதுக்கு. ஓகே ஒரு நிமிஷம் டைம். ஓகே ப்ரோ நீங்க வச்சுக்கோங்க ப்ரோ, உங்களுக்கு நல்லா பெருசா இருக்குங்க. நீங்க வந்து சஞ்சய் ஜிம்முக்கு ப்ரோ, நீங்க வந்தாடி சஞ்சய் கேட்டானே மாமா பால் ஊறுமா அப்படின்னு.
அப்படிலாம் இல்லவே இல்ல. உண்மை சொன்னா நான் காலையில வெளியே வீட்டுக்கு வெளியே நிக்கிறேன், இந்த டிஷர்ட் இப்படி நல்லா இப்படி பின்னாடி சொல்றேன், இவர் பச்சை கலர் சட்டி தான் போட்டிருந்தாரு, தூக்கி தான் நடக்குது போனாரு. காட்டு ப்ரோ லைட் அந்த இதை மட்டும் காட்டு. உங்களுக்கு நீங்க வந்து ஒரு பாக்காத ஸ்போர்ட்ல இருந்து 11 பிளேயர் சொல்லணும். அதெல்லாம் வாய்ப்பு பிளேயர் ப்ரோ, 11 பிளேயர் இந்தியால சொல்லலாம், ஆஸ்திரேலியா சொல்லலாம், 11 பிளேயர் சொன்னா போதும். ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ரெண்டு செகண்ட். ஓகே, 3, 2, 1. தோனி, சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், கபில் தேவ், ரிக்கி பாண்டியன். அவரு கிரிக்கெட் இந்தியா டீம் வந்து இந்தியா தான் முருகேசன் ரைனா இருக்காரு. சரி, 6. எனக்கும் தெரியும். இது கிரிக்கெட்டுக்கு அவமானம் நீங்கள் பார்ப்பது. நடராஜன், நடராஜன், நடராஜன் நான் வந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுக்கல. ஓகே, அவரு முகமது ஷமி எடுத்திருந்தாங்க. ஜடேஜா அந்த மாதிரிலாம் எடுத்திருந்தாங்க. நடராஜன் அவருக்கு எத்தனை பேர் சொல்லிருக்காங்க பாருங்க. ஆமா, நட்டு நல்லா சொல்லிட்டு தெரியாது. அமிதாப் பச்சன், சல்மான் கான், அப்புறம் முக்கியமான ஆடுக்கெல்லாம் வருவாரு, வெள்ளையா இருக்கலாம் நல்லா அழகா இருப்பாருன்னு. ஷாருக் கான் ப்ரோ, ஷாருக் கான் சொல்லிட்டேன், அமிதாப் பச்சன் சொல்லிட்டேன், அபிஷேக் பச்சன், அபிஷேக் பச்சன். ஓகே, அதுக்கப்புறம் இப்ப இந்த லேஸ் அந்த மாதிரி குணப்படுத்த மட்டும் ஒரு ஆள் வருவாரு, சைஃப் அலி கான். ரன்வீர் சிங், ரன்வீர் சிங், இவர் சைஃப் அலி கான் ஒண்ணு. ஓகே, இன்னும் ரெண்டு. தீபிகா படுகோன், தீபிகா படுகோன் ஆக்ட்ரஸ் பரவாயில்ல. ஓகே ப்ரோ, ஏன்னா ஆக்சுவலா ப்ரோ, ஆக்சுவலா அவங்கள ஒரு விஷயத்துல ஆக்டர்னு சொல்லலாம் ப்ரோ. ஒரு டெல்லியில ஒரு காலேஜ்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஆக்டர் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க தான் முதல்ல போனாங்க. ஸோ அதனால அவங்க ஆக்டருக்கு சொல்லிடலாம். இல்ல ப்ரோ, உண்மையாவே போய் குரல் கொடுத்தாங்க. அவர் நடிச்ச டிபன் பாக்ஸ் பாக்கலாம் பாருங்க. நீங்க வந்து கொஞ்சம் நளினமாக பணம் பண்ண மாதிரி பார்த்த படத்தான் சொல்லுங்க.
உங்களுக்கு இப்ப எங்களை தவிர்த்து ஓகேவா உங்க மனசுல டப்பு டப்பு டப்புன்னு தோன்ற ஒரு 10 தமிழ் கேமிங் யூடியூப் சேனல் என்னங்க எப்படி அதனால இதெல்லாம் சொல்றாரு அவர் டக்குன அவர் யாரை விட்டாருன்னு நான் அதுக்காக சொல்றேன் டக்குன்னு சொல்லுங்க 10 பேர் ஃபர்ஸ்ட் ஜித்தின் நம்பர் ஆர்டர்ல அப்படியே சொல்லுங்க டக்கு டக்கு ஜித்தின் ரீப்பர் நம்ம ஷாம் ஷாம் சாய் கேம் ஜோன் ஓகே சேனல் பேர் சொல்லுங்க சாய் கேம் ஜோன் ஜித்தின் பிளேஸ் அதுக்கப்புறம் ரீப்பர் கேமிங் கேமிங் தோலா நாலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்ட்ரீமர் ஓகே 5 அதுக்கப்புறம் மோகன் தமிழ் கேமிங் 6 எக்ஸரன் அதுக்கப்புறம் கேமிங் வித் டர்டல்ஸ் அதே பேர்லேயே இருக்கேன் அப்படியா கேமிங் வித் கேமிங்ல வர்றாரு ப்ரோ அவரு நிறைய கேமிங் கேமிங் கோமாலிஸ் கோமாலிஸ் இருக்காரு தஞ்சை கேமிங் தஞ்சை கேமிங் நம்ம தஞ்சை கேமிங் யாஷ் விஜய் ஒய்வி கேமிங் அதெல்லாம் எனக்கு தெரியும் ப்ரோ நரேஷ் நரேஷ் பிளேஸ் வேற யார் நிறைய இருக்காங்க அப்புறம் வேற யார் சொல்லலாம் ஹலோ 10 தாண்டிட்டீங்க ஓகே ஐ ரொம்ப ஈஸியா இருக்கு ப்ரோ நான் வந்து கஷ்டமா எதிர்பார்க்கறேன் அஜித் குமார் லால் ப்ரோ நொட்டுல 10 கேம் சொல்லுங்க நொட்டுல நெட்டுல எங்க தான் வெளிய பெரிய விஷயம் ஹாய் ப்ரோ தனீஸ்வரா ஹாய் ப்ரோ நன்றி ப்ரோ நீ எல்லாம் பாக்குற மாதிரி ட்ரை கூட போனாரு இல்ல ப்ரோ நீங்க படிக்க ப்ரோ எப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடுவார் ப்ரோ அப்ப பாத்துக்கோங்க இல்ல இல்ல போட்டோ வேணா நான் காமிக்கல நீங்க இல்ல ப்ரோ இன்ஸ்டா கல்யாணம் கல்யாணம் ஆனப்ப காமிச்சிட்டோம் அதான் கரெக்ட் கல்யாணம் வாட்டி காட்டுவார் ப்ரோ பெரிய யூடியூபர் ஆயிட்ட ப்ரோ 1000 பேர் பாக்குறாங்க ஓகே 1233 ஆ ப்ரோ சூப்பர் ப்ரோ முந்தி மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் गाइस ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் முகமதுக்கு ஒரு எய்ம் இருக்கும் உங்களுக்கு கல்யாணத்து கூட ஏதோ ஒண்ணு வரணும்னு இன்னொரு கேள்வி இருக்கு ப்ரோ ஓகேயா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச படம் ஓகேயா 5 சொல்லுங்க ஓகேயா எத்தனை மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் தமிழ் படம் அது எப்படி எப்படி நீங்க சொல்லுங்க ஒரே டைம்ல 3-2-1 அது டக்குன்னு சொல்ல முடியாது இல்ல நீங்க நீங்க ஞாபகம் வச்சீங்க ஒரு படம் நான் படம் சொல்றேன் அந்த படம் இப்ப அவனே கடைசியா ரெண்டாவது செத்துக்கிட்டேன் ஒரே டைம்ல சொல்லுங்க ஒரே டைம்ல ஒண்ணு நான் வெளியே இருக்கணும் அப்படி இல்லைன்னா இவ வெளியே இருக்கணும் தனியா இருக்க மாதிரிதான் இருக்கணும் சரி நீங்க ஹிந்தி படம் பாத்துக்கிங்களா பார்த்ததே இல்ல பார்த்ததே இல்ல ஓகே அப்ப எப்படி அவ்வளவு ஆக்டர் தெரியும் ஆக்டர் விளம்பரத்துல என்ன ப்ரோ தெரியாது நான் தமிழ் பொறுத்த தவிர சரி டீசல் விலை உயர்வு பத்தி என்ன நினைக்கிறீங்க தப்புதான் ஏன்னா வந்து டீசல் இல்ல ப்ரோ எது விலை வந்தாலும் இப்ப வந்து பிளைட்ல போறதுக்கு டீசல் விலை அதாவது 1 லிட்டர் அடிக்கிறவன் வந்து ஒரு 1 லிட்டர் அடிக்கிறவனா அதுக்கேத்த மாதிரி இருக்கணும் இப்ப வந்து பணத்தை வச்சு அடிக்கிற மெத்தட் வந்துருச்சுல இப்ப நம்ம 155 ரூபா ஆயில் சமையல் ஆயில் 155 கடைசியா பார்த்தா வீடியோ
நீங்க ஒரு அஞ்சு தமிழ் போட சொல்லுங்க ப்ரோ. சரி நான் ஒரு படம் சொல்றேன், நீங்க பிடிக்குமா இல்லைன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் அவனுக்கு அது பிடிக்கும்னா பெஸ்ட் டாப் 5 இருந்தா அவன் எஸ்னு சொல்றான். அதே மாதிரி நான் ஒரு படம் ஒரு படம் சரி ஜுராசிக் பார்க் சீரிஸ் அதான் ஃபர்ஸ்ட். அப்படியா? ஆமா. ஒண்ணு ஓகே நீ சொல்ல. அடுத்து அடுத்து எனக்கு வந்து ரெண்டு பேத்துக்கு பிடிச்ச மாதிரி படம், ரெண்டு பேத்துக்கு பிடிச்ச மாதிரி படமா? இது ஃப்ரைடே 13. எல்லாத்தையுமே தெரியும், எனக்கு கண்டிப்பா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஹேட்சட். அடுத்து மூணு ஹேட்சட். அதுக்கப்புறம் நீங்க அடுத்து சீரிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்ல 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 சீரிஸ் இல்ல ப்ரோ, இருங்க. முக்கியமான படம் விட்டீங்க. எனக்கு பிடிச்ச படம் என்ன? இருங்க. முக்கியமான படம் அந்த மாதிரி படம் சேர்ந்து பார்க்க மாட்டேன் ப்ரோ. சிச்சி, முக்கியமான படம் ப்ரோ. ஆக்சுவலா நீங்க வந்து என்ன அந்த படம் நீங்க தான் பார்க்கவே சொன்னீங்க. படம் டிக்டேட்டரா? இல்ல 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 ஒரு படம் நீங்க அன்பே சொல்லுங்க. இல்ல 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 எனக்கு ஹேராம் 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 நல்ல படம். ஹேராம் அன்பே சிவம். ஹேராம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நாள் பார்ட்டி செட்ல பேசிட்டு இருந்தோம், அப்ப சொன்னாரு நீங்க ஹேராம் பாருங்க ப்ரோ. அதுக்கப்புறம் அது எதாவது கஷ்டப்பட்டு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு விட அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல உழைச்சிருக்காங்க. அவ்வளோ அந்த டைம்ல அவ்வளவு உழைச்சும் படம் ஹேட்சட் ஒரு பார்த்துருப்பாரு. ஹேட்சட் 1 2 3 ஒன் டூல. அதுக்கப்புறம் இன்னொன்னு விட்டீங்க, விரல் ஈவரட் சீரிஸ் அவ்வளவுதான். அதாவது புரியா? ஓகே. அல்ல அது அப்படிலாம் பார்த்தா இங்கிலீஷ் போடுவாங்க தமிழ் போடுவாங்க. தமிழ்லேயே நிறைய படம் நல்ல படம் இருக்கு ப்ரோ. வெப் சீரிஸ்ல ஈவில் டெட், வாக்கிங் டெட், லாஸ்ட்னு ஒரு சீரிஸ். ஆமா லாஸ்ட். லாஸ்ட் எல்லாம் சம சீரிஸ் ப்ரோ. வாக்கிங் டெட் லாஸ்ட் லாஸ்ட் தான் ப்ரோ. ஈவில் டெட் சீரிஸ் சூப்பர். ஈவில் டெட் சூப்பரா இருக்கும். அப்புறம் நாங்க என்ன பிளட் டிரைவ்னு ஒன்று பார்த்தோமா, ஒரு சீசன் தான். அது கார் ஃபுல் தான் ப்ரோ. அந்த காருக்கு பெட்ரோல் கிடையாது, மனுஷன் ரத்தம் தான். மனுஷன் ரத்தம் வச்சு தான் வண்டி ஓட்டுவாங்க. அது எப்படி தெரியுமா? இன்ஜின் ஓபன் பண்ணா அந்த வாயில மனுஷன போ. நம்ம மூணு பேரும் போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் உங்களுக்கு பிடிக்கும். ஏன் ரத்தம் நிறைய எடுக்கிறது? ரத்தம் இல்ல, ஃபுல்லா காத்து தான் குச்சிர புதுசுல இறங்கிறது. இன்னொன்னு பாத்துட்டு இருந்தோம், என்னமோ சீரிஸ் ஒன்னு நடுவில் ஸ்டாப் பண்றோம் நினைக்கிறேன். இந்த கும்ஃபு சீரிஸ் ஒன்று வந்து. சரி ப்ரோ அதை விடுங்க. நீங்க வந்து யூடியூப்ல ஓகேவா பாக்குற எல்லாத்துக்குமே தெரியற மாதிரி யூடியூப்ல ஒரு விஷயம், அதாவது நீங்க ஏமாந்த விஷயம் மட்டும் சொல்லுங்க. யூடியூப்ல நான் இப்ப ஏமாந்துருக்கேன் இந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்க. அது வந்து யாரையும் நீங்க இது பண்ணி சொல்லணும் சரி இல்லை, ஆனா இந்த விஷயம் நான் ஏமாந்துருக்கேன், யாரும் இதுல ஏமாந்துடாதீங்க அப்படின்னு ஒரு விஷயம். ஒரு விஷயம் ஒரு ஐடியா தெரியுதுன்னா யாருக்கிட்டையும் நம்பி சொல்லாதீங்க. உதாரணத்துக்கு நீங்க சொல்றீங்க, நீங்க சொன்ன ஐடியா வச்சு நான் வீடியோ பண்ணிடுறேன்னா நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அதை பத்தி நீங்க ஏதோ கேப்பீங்களா? நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்பேன் ஆனா உங்க அளவுக்கு நான் அவனால நம்பலாம் இல்ல இல்ல. ஆனா ஒரு பேசிக்கா சொன்னது ப்ரோ. ஓகே அப்படியே ப்ரோ நான் உங்க காமிச்சு எப்படின்னா பண்ணவே இல்ல, அதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. நீங்க சொன்னீங்க நானும் அவங்களோட சேர்ந்து ஒரு டீமா பண்ண நினைச்சு ஆர்பிக்கு ஒரு கதை வச்சிருக்காருல்ல, அதை சொல்றாரு போல இருக்கு. ஓ ஆர்பில யாரோ ஒருத்தங்க பண்ணாங்க. ஓகே கண்டென்ட் மட்டும் ஓகே. இதுதான் நீங்க ஏமாந்தது. சரி ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச டாப் 5 விஷால் படம். டாப் 5 விஷால் படம் இது மலை மலை இது இது மலைக்கோட்டையா மலை ப்ரோ? அது அது இது பேர் தெரியல ப்ரோ. ஹரி எடுத்திருப்பாரு ப்ரோ. சண்டக்கோழி. ஆஹா ஹரி எடுத்திருப்பாரு ப்ரோ. ஹரி இல்ல ஹரி ராதிகா அப்மா
இவன் பிள்ளையா இருப்பான், சுத்தி ஹாசன் கூட கிரிஞ்சு பண்ணிட்டான், இத விட்டுருங்க. சூரி கூட வந்து காமெடின்னு சொல்லிட்டு பெத்துவான். அது ஏதோ ஏதோ சம படம் ப்ரோ. அது பூஜை. ஆ பூஜை இதா சம படம். அந்த படம் நல்லா இருக்கும் ப்ரோ, காமெடி படம். ஓகே. ரெண்டாவது சண்டை கோழி. சண்டை கோழி பாட்டு வா. அவன் இவன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க நான் படம் பார்த்த ஸ்டோரி ஓகே, சிரிக்க கூடாது, ப்ராமிஸ் சிரிக்க கூடாது. ஓகே என்னன்னா ப்ரோ, அன்னைக்கு ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் வேலையை விட்டு நின்ட்டேன். ஆக்சுவலாக இல்லை நின்ட்டேன். நான் எந்த இது வரைக்கும் எந்த வேலையிலையும் நான் நின்னதில்லை, என்னை விட்டு நின்றதில்லை அப்படின்னு அந்த முட்டைகளாக சொல்லி விடுங்க. அதான் ப்ரோ, அது வந்து நான் நின்றுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு வோடஃபோன் ஸ்டோரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாலு நாள் எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னென்னா ஒரு நல்லாவே இல்லை, எனக்கு ஃபோன் விற்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவன் இவன் ரிலீஸு. ஸோ வீட்டுக்கு போகிறேன்னா வீட்டுக்கு போகிறேன், என்கிட்ட காசு கையில் வந்து அப்போல்லாம் 10 ரூபாய் 20 ரூபா தான் இருக்கும் பஸ்ஸுக்கு மட்டும்தான். அப்போ அதுவும் இல்லை பர்ஸில் இருக்கு. நீ அப்போனா எனக்கு எப்பவுமே சொல்லுங்க. ஆ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு போயிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா பையில ஒரு 100 ரூபாய் இருந்துச்சு, எடுத்துட்டேன். எடுத்துட்டு போயிட்டேன். ஓகே, இது ஒரு 17 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். துரோகம் இல்லை இல்லை. எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகே, படம் பார்த்துட்டு வந்தோடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் சொல்கிறது நானாக தான் மாட்டிப்பேன். ஓகேயா, நானாக தான் மாட்டிப்பேன். ஓகேயா, அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து விட்டார் போல, சரி எடுத்துருப்பா அப்படின்னு சொல்ல போல. நான் வந்து சாப்பிட உட்காந்துருந்தேன். ஓகேயா, ஒரு 8 மணி 9 மணி இருக்கும். உட்காந்துட்டு நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவனி பண்ண ட்ரெய்லர் வந்து சன் டிவியில் வந்துச்சு. சூப்பர் படம்ப்பா, விசால் ஆக்டிங் வேறு லெவல்னு வாய் விட்டேன். எங்கள் அப்பா திரும்பி பார்த்தாரு, எப்போ போனேன் படம் இன்றைக்கி தானே ரிலீஸ் அப்படின்னா, இல்லை இல்லை படம் நல்லா இருக்கணும் இப்போ தானே சொன்னேன், எங்கே மாட்டேங்கிறேன் என்னடி சொன்னாவே அப்படின்னு. நான் அப்படி ஒரு சொப்புன்னு விட்டுறதுக்கு காசு எடுத்து அப்படின்னு. அது அது அதுதான் ப்ரோ, அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து அதை சொல்லுவார். ஆனால் விஷயம் அப்பயே ஒரு எதிரியாக இருந்திருக்காரு. இன்னும் அட்டி ப்ரோ எனக்கு அன்னைக்கு எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, நீ முதல்ல வேலைக்கு என்கிட்ட சொல்லாமல் லீவ் போடுறது தப்பு அப்படின்னு. நீ வந்து அதுக்கப்புறம் எங்க அப்பா அந்த மாதிரி அடிச்சதான் அந்த மாதிரி இப்ப நல்ல பையனா இருக்கேன். ப்ரோ சீரியஸா ப்ரோ, 100 ரூபா எடுத்துட்டு போறது இல்ல, 100 அதான் ப்ரோ எனக்கு 100 ரூபா எடுத்துட்டு போறது தப்பு. ஆனா எங்க அப்பாவுக்கு அப்போ வந்து எங்க அப்பா வந்து நல்ல நிலைமையில இருந்தாரு. ஸோ அப்ப 100 ரூபா வந்து எங்க அப்பாவுக்கு இது விஷயம் இல்லை. ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி இல்ல இல்ல, அப்பவே 100 ரூபா எடுத்ததுக்கு ஒரு சப்புன்னு விட்டுருக்காரு. இப்பெல்லாம் அடிக்க மாட்டாரு ப்ரோ, இப்பெல்லாம் ரொம்ப பாசம். ஓகே, ஏதோ பண்ணுவோம். ஆட்டிடியூட் கேமிங் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, ஆட்டிடியூட் கேமிங் ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. கல்யாணம் போகுது இல்லை, அதனால சரி இன்னும் இல்லை இல்லை ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் அப்பா. ஏன்னா எனக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, நான் ஒரு வாட்டி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. கரெக்ட். அப்போ அதுக்கு லைவ் கூட அப்படியே பாதிலே கட் பண்ணிட்டு. கரெக்ட் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து உண்மையாகவே பையனுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு, நம்ப ஆரம்பிச்சு. வேறு ப்ரோ அன்னைக்கு ஒரு காலத்துல ப்ரோ இப்ப யோசிச்சிருக்கீங்களா, இந்த கதை மாதிரியே சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கதை சொல்ற சேனல். எதுக்கு ப்ரோ இப்படிதான் ஆப்பிள் ப்ரோ தமிழ் நீங்க சொன்னீங்க, 4 வீடியோ போட்டேன் நல்லா போச்சு, ஆனா நான் அப்படியே விட்டேன். பண்ணிருந்தேன்னு வச்சுங்க, என்ன தமிழ் டெக்லாம் தாண்டி இருப்பேன். டைமிங் ப்ளே பண்ணுறீங்க இல்ல இல்ல ப்ரோ, நான் வெறும் நாளே நன்றி, எனக்கு ஆப்பிள் பத்தி எல்லாமே தெரியும்ல. ஸோ அந்த விஷயம் ஆக்சுவலாக அந்த ஐடியா வந்து கொடுத்தது விவேக் ப்ரோ தான். என்னது அந்த ஆப்பிள் ப்ரோ தமிழ், இல்லை ப்ரோ ஆப்பிள் ப்ரோ ஒரு வீடியோ நீங்கள் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, நான் தனியாக பண்ணுங்க ப்ரோன்னு சொன்னேன். ஏன்னா கேமிங் சேனல்லாம் கேமிங் எதாவது இருக்கணும், நான் தனியாக பண்ணதானே. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அது எப்படி ப்ரோ கேமிங் தான், கேமிங் தான் ப்ரோ ரத்தம் உயிர் பாசம் அப்படின்னு. அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்கு ப்ரோ கேமிங்லேயே, ஒரு சிலதெல்லாம் சலுப்பு வரது.
தெரியுது ப்ரோ. ஓகே கல்யாண அழைப்புதல் இருக்குமோ பாருங்க. ஒரு வீடியோவே ஒன்னு போடுறேன். டிசி டிசி மார்வல்ல ஃபேவரட் ஹீரோ யாருன்னு கேட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஹல்க் வூல்வரின் ப்ரோ. உங்களுக்கு? எனக்கு வந்து அயன் மேன் ஹல்க். உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டிசி தான், ஃபர்ஸ்ட் பேட்மேன், அதுக்கு அடுத்து வூல்வரின். எனக்கு பேட்மேன் பிடிக்கும். டிசில ஃபர்ஸ்ட் பேட்மேன், சூப்பர்மேன் தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும். ஜோக்கர் பிடிக்கும். சூப்பர்மேன் என்ன ப்ரோ கேம் வந்தாலும் ஜட்டி மேல போடும்போது கழுவி. இல்ல இல்ல ப்ரோ, ஏன் பிடிக்கும்னா சூப்பர்மேன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பவர் வச்சிருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பேட்மேன் வந்து பவரா காமிக்க ஒத்துக்கிறாரு அந்த மனசு. இது ரியல் லைஃப்ல என்னமோ ஒத்துக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. காமிக்ஸ் எழுதுறதுல இல்ல இல்ல, எனக்கு பேட்மேன் விட சூப்பர்மேன் பிடிச்சது காரணம் தான். நான் பேட்மேன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் அந்த படம் பார்த்தாலும் எனக்கு சூப்பர்மேன் தான் பிடிச்சிருந்தது. இந்த கேள்வியை வந்து மனசாச்சுன்னு எல்லாரும் உங்க டூத் பேஸ்ட் உப்பு இருக்கா எல்லா விளம்பரம் எடுத்தோடனே மறந்துருப்பான். ராஜல கவர்கள்ட்ட கேட்டிருக்கணும் உனக்கு கொடுக்கலாம் கிடையாது. எப்படி ப்ரோ சமாளிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் பேசுவீங்களா? பேசலாம் மாட்டேன் ப்ரோ, அவங்க இருப்பாங்க அதுல. சரி, நம்ம என்னைக்காவது சும்மா போலாம் பேசலாம். டிஸ்மிக்காக அப்படி போயிட்டு டிஸ்மிலாம் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த இதுக்காக நம்ம ஃபன் டைம் சப்ஸ்கிரைபர்ஸ் 16,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த டைம் டிஸ்கார்ட் கிரியேட் பண்ணோம் ப்ரோ. அப்போ வந்து இந்த இந்த லால் கேங்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. நான் ஏன் பண்ணலன்னா, நான் ஒரே ஒரு வாட்டி இந்த காலை புட்டி நாங்க பண்ணிட்டு இருந்த டைம்ல நிறைய பேர் எப்படி எல்லாத்தையும் பேசுறது. ஆனா உங்க பேர் உங்க டிஸ்கார்ட்னு ஒன்னு இருக்கு தம்பி. இருக்கு இருக்கு, நிறைய நிறைய பேர் இருக்காங்க அதுல. இல்ல அது அப்பவே கிரியேட் ஆகும்போது கடைசியா அதுதான் அந்த டிஸ்கார்ட் கிரியேட் பண்ணும்போது நாங்க அந்த கேம்ஸ் விட்டுட்டோம். பேட்டில் கேம்ஸ் வந்து விட்டாச்சு. அதுக்காக தான் கிரியேட் பண்ணது. காலை புட்டிக்காக கிரியேட் பண்ணோம். நம்ம கூட சொல்றது வாய்ஸ் உங்களுக்கு கேட்கணும் சொல்றது டிஸ்கார்ட் கிரியேட் பண்ணோம். ஓகே, இப்போ உங்களுக்கு இப்போ இப்போ நீங்க நான் உங்ககிட்ட இது கேட்கணும்னு நினைச்சேன் ப்ரோ. இப்போ நீங்க ஆர்பி வரதா இருந்தா ஏன் வரமாட்டீங்க? உங்களுக்கு ஒரே ரீசன் ஒரு லாஜிக் இருக்கு ப்ரோ. இப்ப நீங்க மெயின் சர்வர் லைக் பெரிய சர்வர் போனீங்கன்னு வச்சீங்க, அவங்க வாய்ஸ் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப கவனிப்பானுங்க. எல்லாருக்குமே தெரியும் டபிள்யூடபிள்யூல வந்து பசில் கேம் பண்ணுறதா இருக்கட்டும், சிம்பிளாக சிம்பிளாக ஒரு சின்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது லைக் ஆடியன்ஸ் நல்லா பேசுவாங்க, நீங்கள் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி விஷயம் வந்து நீங்கள் ஆர்பியில் வந்தால், ஏன்னா ஆர்பியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ப்ரோ, ஆனால் நல்ல கண்டென்ட் கிடையாது. இல்லை ப்ரோ, அது எப்படின்னா ப்ரோ சும்மா அப்படியே ரேண்டமாக இருக்குது. ஓகே, நல்ல கண்டென்ட் பண்ணுறவங்க என்ன மாதிரி ஒருத்தன் தான் ப்ரோ இருக்காங்க. சும்மா சொன்னேன், அப்படிலாம் இல்லை ப்ரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ, சும்மா ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா அந்த டர்ன் ஆகும் ப்ரோ. ஏன்னா எக்ஸாம்பிள் நீங்க என்ன பொறுத்த வரைக்கும்
பேட்டில் ஏதாவது இருக்கட்டும் ஜிடிஆர்பி இருக்கட்டும் ப்ரோ, அதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ ஜிடிஏ பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் அப்போ டைம்ல அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விளாண்டாச்சு. ஜிடிஏ 5 ஸ்டோரி ஃபுல்லாக பண்ணிட்டோம், அந்த மல்டிபிளேயர்ஸ் எல்லாமே விளாண்டுருந்தோம் நம்மளும். நம்ம எல்லாம் வேற வேற கேம் பண்ணும்போது எனக்கு ஜிடிஏ 5 ஒரு கேம் தான். பட் ஆர்பி நீங்கள் பண்ணும்போது இப்போ நான் உங்ககிட்டயே சொல்லிக்கேன் ப்ரோ, பண்ணால் 2 hours பண்ணுங்க ப்ரோ, 4 மணி நேரம் இருக்காதுங்க. ஏன்னா வந்து ஒரு படமே 2 மணி நேரம் தான். கரெக்ட், நீ 4 மணி நேரம் ஏதோ செம்ம சுவாரஸ்யமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோ பார்க்குறவங்க வந்து மேக்ஸிமம் டேட்டா 1.5 GB தான். இல்லைங்க அதே அவங்கவுங்க சேனலில் எவ்வளோ நேரம் ஆனால் இல்லைங்க அதுக்கு அவங்க பார்க்குறவங்களும் இருக்காங்கல்ல. இல்லை இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து ஏன்ட்ட சொல்லுவீங்க. ஸோ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அதுதான், அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது உண்மை தான் ப்ரோ, சீரியஸாக ப்ரோ. நம்ம 2 hour படம்னாலும் ஓட விட்டுருவோம் ப்ரோ. டைம் இல்லை படமே இன்னொரு 10 நிமிஷம் கம்மியாக இருந்தால் நல்லது தான் சொல்கிறாங்க. ஒரு கேமிங் கண்டென்ட்ங்கிறது எல்லாத்தையுமே அடுத்து வரவங்களை பற்றி நம்ம மாற்றக்கூடாது. எப்படின்னா நாளைக்கு ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு நாளைக்கு லைவ் 8 மணி நேரம் பண்ணுறப்பா, இவர் ஒரு நாளைக்கு லைவ் 4 மணி நேரம் பண்ணுறாரு, இப்போ இவர் வந்து 1 lakh வந்துட்டாரு, அதை எடுத்துகிட்டு எல்லாருமே 4 மணி நேரம் பண்ணுவாங்க. ஒன்று ப்ரோ, இப்போ நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள லைவை இப்போ கூட போய் சீரியஸாக பார்க்கலாம். ஒரு கேம் நல்லா வருது, அது மட்டுமே ஓகே பண்ணாம இருக்கலாம். ஓகே எல்லா கேமும் எனக்கு பிடிக்கும், பட் இந்த கேம் மட்டும் தான் பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அதிகமா பண்றது உங்களுக்கே தெரியும், எனக்கு ஜிடி ஃபைவ் எப்படி பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட்லேயே ஜிடி ஃபைவ் தான் ஆடுவேன். PS4 வாங்கினது காரணம் ஜிடி ஃபைவ், PS3 வாங்கினது காரணம் ஜிடி ஃபைவ். அந்த மாதிரி இருக்கும்போது லைக் ஜிடி ஃபைவ் அதனால தான் ஆடுவேன். பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் அது இந்த ரீசன்னால தான் வர மாட்டேங்கிறீங்க கரெக்டா. இல்லை ப்ரோ, எனக்கு என்னன்னா ஒரு எப்படி நாம ஒருத்தங்களை கலாய்க்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் லைவ்ல சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஜிடிஏ வந்து எனக்கு கண்டென்ட் வந்து நல்லா கொடுக்கணும் ப்ரோ. எனக்கு லைவ்ல இப்போ பாப்புலராக இருக்க கேம் தான் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச கேமை நம்ம பாப்புலராக ஆகிறதுக்கு முயற்சிக்கலாம், புரிஞ்சுங்களா. இப்போ நம்ம எவ்வளோ கேம்ஸ் இருக்கு, 100 கேம் இருக்கு ப்ரோ. நம்ம அந்த 1-2 கேமே பிடிச்சி தூங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பேட்டில் ராயல் கேம் தான் இப்போ கூட எனக்கு இந்த பேட்டில் ராயல் இப்போ கேம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த இது எங்களுக்கு இப்போ சொன்னீங்களே. இப்போ எனக்கு தெரியும் நாங்கள் வந்து அதை பண்ணால் எனக்கு இன்னும் ரீச் கிடைக்கும் தெரியும். இப்போ நார்மலாக எங்களுக்கு அதிகபட்சம் வியூவர்ஸ் வாட்ச் டைம் வரதை விட பேட்டில் ராயல் கேம்ஸ் போனால் நான் இன்னும் சில ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஒரு டெக்ஸ்சர் அவர் சொல்கிறாரு ப்ரோ, நோக்கியான்னு ஒரு பிராண்ட் இருக்குது ப்ரோ, தெரியும்ல உங்களுக்கு. ஆமாம் ப்ரோ, நோக்கியா தான் நம்பர் 1 கிங்கு. ஓகேவா, அந்த டைம் நோக்கியா ஃபோன் அந்த 1100 சேல்ஸ் இதெல்லாம். இப்போ நோக்கியா வந்து எங்களோட கம்பேர் பண்ணாங்க, வந்து பேர் நான் சொல்ல வந்து நோக்கியா வந்து டிஜி தமிழ் கேமிங் வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து எல்லா கேமும் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம் அந்த டைம் வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கு, ஐஃபோனு, என்னென்ன கம்பெனியாக இருக்குது, இந்த ஓப்போ, விவோ எல்லாமே இருக்குது. ஏன் வந்து நோக்கியா நம்பர் 1 இல்லைன்னா அவங்க வந்து இந்த ஆண்ட்ராய்டு வாங்கல. இப்ப அந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்க வந்து நான் இப்படிதான் இந்த ஆல்ரெடி ஹிட் ஆகுது நான் சொல்றேன் அப்படிதான் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து சொன்னாங்க நீங்களும் பேட் ராயல் பண்ணீங்கன்னா வீக்லி ஒன் டைம் பண்ணுங்க ப்ரோ, அப்பதான் இன்னும் புது ஆடியன்ஸ் எல்லாம் ரீச் ஆகுங்கன்னு சொல்றாங்க. மேல ஒரு தனி மரியாதை ப்ரோ எல்லாருக்குமே ப்ரோ. ஒரு அந்த மிகப்பெரிய மரியாதை வந்தது காரணமே நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி நிக்கிறீங்கன்னா. ஓகே, தமிழ் கேமிங் கம்யூனிட்டின்னு ஹோல்ட் பண்ணிருக்கும் போது எல்லாருமே பார்க்க ஒரு ஆச்சரியமா பாக்குறது எப்படிரா வந்து எப்படின்னா ப்ரோ. எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சோறு நம்ம இப்படியே சாப்பிடலாம், நம்ம வந்து எப்படின்னா இப்படி எடுத்து சாப்பிடலாம். ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் பண்றோம். நீ எப்படி சாப்பிடலாம் இல்ல இல்ல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு முறை இருக்கு, நாங்க அந்த முறையில வரோம். இல்ல ப்ரோ, ஏன்னா எங்களுக்கு லேட் ஆகுது. இல்ல ப்ரோ, இது வந்து பாத்தீங்கன்னா இது யாரும் பண்ண மாட்டாங்க ப்ரோ. இப்போ சப்போஸ் நீங்க வந்து அவசியம் இல்ல, உண்மை சொன்ன இல்ல இல்ல, அதுதான் நீங்க சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி ஒரு வழி போடலன்னா லைக் சில பேர் வந்து நான் எக்ஸாம்பிள் எப்படி எடுத்திருப்பேன் எனக்கே தெரியும். இல்ல, நான் உங்களுக்கே நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். இப்ப உதாரணத்துக்கு இவர் ஜிடிஆர்பி பண்ணலாமா வரணும் ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனா ஜிடிஆர்பி பண்ணணும்னு ஆசை இருக்கு, எங்களை கேட்பாரு ஜிடிஆர்பி பண்ணலாமா. எனக்கு என்னன்னா ஜிடிஆர்பி பாத்தீங்கன்னா வெறும் ஜிடிஆர்பி மட்டும் பண்ணாலே ஒரு சேனலுக்கு போதும், ஒரு க்ரோத் வரதுக்கு வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் ஈஸியா தாங்கலாம், ஒரு 30,000 வரலாம் அந்த லெவலுக்கு. ஜிடிஆர்பி பண்ணா மட்டுமே இருக்கும் போது எல்லாரும் ஜிடிஆர்பி மட்டும் ஒரு சேனல, அதாவது சேனல்ங்கிறது எப்படி இருக்கணும்னா வந்து கண்டென்ட் வந்து அந்த கிரியேட்டருக்கு வந்து பிடிச்ச எல்லா கணக்கும் போகணும். எனக்கு ஜிடிஆர்பி மட்டும்தான் பிடிக்கணும், அவங்க போகிறது தப்பே இல்லை, நம்ம குறையே சொல்ல முடியாது. எனக்கு ஜிடி அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணி போகலாம். பட் ஜிடிஆர்பி தவிர மற்ற கண்டென்ட்டும் போடுறது சேனல் கூட ஜிடிஆர்பி வந்த வாட்டி அதை மட்டும் போடுறாங்க. அதாவது நம்ம பார்க்குற வியூவருக்கு வந்து அது வந்து ஒரு இது பண்ணி சொல்லி போகிறது. இல்லை அதான் சொல்கிறேன், ஏன்னா சேனல் பார்க்குறவர் சொன்னார் லைக் நீங்கள் ஆர்பி ரொம்ப மில்க் பண்ணுறீங்க,
இத பாக்குறவங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட நீங்க ஆர்பி கொண்டு வந்து போய் இது பண்ணீங்கன்னா ஆர்பி பண்ணல ப்ரோ. அதான் மட்டும் தான் விருப்பப்பட்டு பாக்குறாங்கன்னா நீங்க ஆர்பி போடாம வேற ஏதாவது கேம் போட்டுருந்தா இது என்ன ப்ரோ போறீங்க? ஆடியன்ஸ் பில்டு தான். எப்படின்னா இப்ப நான் எந்த கேம் போனாலும் இப்ப ஆடியன்ஸ் ஏத்துக்கிறாங்கன்னா எங்க சேனல் நாங்க அப்படி பண்ணிருக்கோம். மல்டிபிளேயர் போட தான் வச்சிருக்கோம். என்ன ப்ரோ மல்டிபிளேயர் பண்றீங்க அப்படின்னு ஒருத்தர் வேற ரெண்டு பண்ணிட்டாரு. மல்டிபிளேயர் நாங்க பண்ணுவோம், பேட்டில் ராயல் பண்ண மாட்டோம். இன்னொன்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சேனல் வந்து வெறும் ஆர்பி மட்டும் பண்ணும்போது அவங்க வேற ஸ்டோரி கேம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆர்பி ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. நமக்கு வந்து இப்ப ஒரு கண்டென்ட் வச்சு இப்ப நீங்க வெளிநாட்டிலே பாத்தீங்கன்னா வெறும் ஃபோர்ட்நைட் பண்ற சேனல் வந்து சீக்கிரமா இப்போ நிஞ்சா நிஞ்சாங்கிறது ஜாக்செப்டிக்காவை விட பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அதிகமான 2 crore சப்ஸ்கிரைபர் ஃபர்ஸ்ட் வந்தது நிஞ்சா தான். அதாவது ஜாக்செப்டிக்கா பியூடிபை எல்லாம் சப்போர்ட் பண்ணி கூட அந்த லெவலுக்கு தான் உலகம் ஃபுல்லா இருக்கு. பேட்டில் ராயல் கேம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு, ஆனா இனிமே வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் வரும். பேட்டில் ராயலா இருந்தா கூட எங்க அம்மா அப்பாக்கு தெரியும், என் தங்கச்சிக்கு தெரியும். சோ நான் என்ன வீடியோ போடுறேன் என்னன்னு தெரியும். ஆனா வந்து சொந்தக்காரங்க ப்ரோ எனக்கு என்ன ஒன்றே ஒன்று தான் ப்ரோ, நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கணும்னு வச்சுருந்தாங்க. நிறைய யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் உதாரணத்துக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சேனல் டக்குன்னு இப்போ தான் ஆரம்பிப்பாங்க, 1 year டக்குன்னு நம்மளை தாண்டி போவாங்க சப்ஸ்கிரைபரில். ஒரு சேனல் வந்து நம்ம கூட இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ நம்ம ஸ்டோரி கேம் கம்யூனிட்டியில் வந்து இப்போ நீங்கள் வந்து 50,000 சப்ஸ்கிரைபர் கீழே எவ்வளோ கம்மியான எவ்வளோ எல்லா சேனலும் மேக்ஸிமம் அவர் தான் இருக்காங்க. அதனால தான் ப்ரோ என்ன ப்ரோ என்ன சொல்லுங்க ப்ரோ, உங்களை வச்சு முன்னாடி வந்தவங்க என்ன வேஸ்ட் யூடியூப்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஜிடிஏ கம்பேரிசன் போடுவோம், ஆனால் எங்களை வேஸ்ட்னு சொல்கிறாங்க. அவன் உங்கள் தப்பிலே போட்டு வியூஸ் வாங்கிட்டான். ப்ளீஸ் இதை பற்றி என்ன சொல்றீங்க புரியல, என்ன சொல்றேன் புரியலையே. சுஜேஷ் உங்கள் கமெண்டே புரியல போகிறேன். யார் என்ன தெளிவாக சொல்லுவாங்க, யார் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. யாரும் இங்கே ஸ்டோரி தமிழ் கேமிங் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க யாரும் அப்படி இன்னொருத்தவங்களை இது பண்ண மாட்டாங்க ப்ரோ. அதாவது ஒரு மீம் கிரியேட் பண்ணால் கூட இன்னொரு சேனலில் குறித்து தப்பாக பேச மாட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கோம், எப்பயுமே கம்பேர் அவங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒரு சேனல் வந்து எல்லா கண்டென்ட் புடிச்சு பண்றவங்க வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக மட்டும் இது பண்ணாதான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக மாறாதீங்க. எல்லா கண்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இதுல நிறைய இதெல்லாம் இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், மனசு வந்து வருத்தமா இருக்கும். என்னோட இதை பண்ணா பாக்குறாங்க, இதை பண்ணா பாக்கல, அந்த விஷயம்லாம் வரதா இருக்கும். சேனலா நம்ம இதா இருக்கணும். இப்ப நீங்க ஜிடிஏ பண்ணி அதுக்கான ஆடியன்ஸ் சம்பாதிச்சிருக்கீங்க, வேற கேம் நீங்க அவங்கள பாக்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களை வந்து டிசப்பாயின் பண்ற மாதிரியே கமெண்ட்ஸ் இருக்கும். போர் அடிக்குது, ஜிடிஏ போங்க, நல்லாவே இல்ல, சுமாரா இருக்குது, ஏன் இவ்வளவு சலுப்பா போகுது, ஸ்கிப் பண்ணுங்க கட்சின் அப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வரும். நீங்க முயற்சி செஞ்சாலுமே அங்கே உங்களை இது பண்ற மாதிரி இருக்கும், ஆனா அதெல்லாம் தாண்டி அது வரும் ப்ரோ. இன்னொன்று பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார்டிங் பீரியட்ல நம்ம ஒன்னே ஒன்று தான் நம்மளே வந்து ஒரு அரசியல்வாதி என்ன சொல்றோம், முதல்ல இப்படி சொல்லியிருக்காங்க அப்புறம் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் குறை சொல்றோம்ல ப்ரோ. எல்லாருமே சொல்றோம்ல, இப்ப நான் வந்து பப்ஜி பேட்டில் ராயல் பண்ண மாட்டேன்னா நான் பப்ஜி மட்டும் பப்ஜி பண்ணாமல் நான் போயிட்டு தூக்கி ஆப்பெக்ஸ் ஃபோர்ட்நைட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்களேன். நாளைக்கு கேட்பாங்க, ஏன் அதுவும் பேட்டில் ராயல் ஏன் பப்ஜி மட்டும் உங்களுக்கு வர, அது நீங்கள் இதாக அப்படிமா. அதனால தான் நான் மொத்த பேட்டில் ராயலும் பண்ணுறதில்ல. இன்னொன்று இப்போ அதை பண்ணால் வளர முடியுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அதை பண்ணால் வந்து பப்ஜி வச்சா நான் இன்னும் ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் இல்லை 2 lakh சப்ஸ்கிரைபர் இன்னும் கொஞ்சம் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வரலாங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் நம்ம அது இல்லாமலையும் வர முடியும். மேபி நாளைக்கு இன்னொரு கம்யூனிட்டிங் அப்படியே உருவாகிட்டு வருதுல்ல ஸ்டோரி கேமர் சேனல்ஸ்னால், ஓகே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான் வந்து இப்போ பேட்டில் ராயல் மட்டும் இல்லை, நாளைக்கு என்ன கேம் ஹிட் ஆனாலும் சரி அதை அவங்களுக்கு பிடிக்கலாம் பண்ண தேவையில்லை. அது பண்ணாதான் அதுவும் இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் பண்ணுற அளவுக்குலாம் அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும் அவசியம் இல்லை. 2 மணி நேரம் பண்ணாலும் அந்த 2 மணி நேரத்துக்கு என்ன ஒர்க்கு சூப்பராக பண்ணணுமோ அது பண்ணால் போதும் ப்ரோ. அதுதான் ப்ரோ எனது கேம்னால சப்ஸ்கிரைபர் வராது, என்ன சொல்லுவாங்க ஆர்பி பண்ணணும், அவங்க வந்து ஆர்பி பார்க்காம சொல்றாங்க. நான் வந்து அதான் சொல்றேன், நான் பண்ற ஆர்பி வேற, மத்தவங்க பண்ற ஆர்பி பண்ற. நான் வந்து ஒவ்வொரு நாளும் புதுசுதான் ஒண்ணு பண்ணுவேன், யோசிச்சு ஒரு ஸ்டோரியா ஒண்ணு யோசிச்சு இந்த ஸ்டோரி பண்றதுதான். ஆனால் லைக் நீங்கள் வந்து அந்த ஆர்பி பாங்கணும், அந்த ஆர்பி பாங்கணுன்ற நான் சொல்கிறதே அதுதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ப்ரோ அதுக்கு டைம் இழுக்குது ப்ரோ, கையடியா
என்னது அங்க பார்த்தா நர்மா இருக்காமா ஆ கையடி ஆத்த கைய அடுத்த நாளுக்கு நம்ம கதை ரெடியா இருக்கும் அதை நம்ம ஒரு நாள் தள்ளி பண்ணலாம்னு பாம்போ ஒரு மூணு நாள் தள்ளி போயிடும் வெளியிருந்து பக்கமா என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஜிடிஆர்பி நீங்க ஒரு 10 சேனல் பண்றீங்கல்ல அதுல இப்ப உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஜிடிஆர்பி எவ்வளவு வரும் ஆவரேஜ் வியூஸ் உங்களுக்கு ஒரு 10,000 அது இல்ல ஆவரேஜ் லைவ் வாட்சிங் வியூஸ் லைவ் வாட்சிங் எனக்கு 400 400 வருதா ஆமா 400 அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா போய் இருக்கா 400 சரி 400 வச்சுக்கலாம் உங்க கூட 10 சேனல்ஸ் பண்றாங்க அட் டைம்ல லைவ் பண்றீங்க நீங்க 3 மணி நேரம் பண்ணா அவங்க 3 மணி நேரம் பண்றாங்க நீங்க 4 மணி நேரம் பண்ணா அவங்க 4 மணி நேரம் பண்றாங்க பட் அப்படியே வாட்சிங் அப்படியே குறஞ்சி குறஞ்சி கடைசியா நான் பாத்துக்க சில சேனல் 3 5 10 நானே பாத்துர்க்கேன் ஆ அந்த மாதிரிலாம் வருது அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆ கஷ்டமா இருக்கு எனக்கு நானே உங்ககிட்ட சொல்லிருக்கேன் ப்ரோ வந்து லைவ் பண்ணும்போது இப்ப நம்மலாம் ஒரு மெத்தட் பண்ணுவோம்ல இப்போதான் அதுதான் நான் அதனால தான் நான் இப்ப வந்து பிளான் பண்றது இல்ல ஸ்கிரிப்டட் பண்றேன் ஸ்கிரிப்டட் வேற பிளான் பிளான் பண்ணா உங்களுக்கு தான் நடக்கும் என்ன வேணா மாறும் அப்படி இப்போ நாங்க நடுவுல ஒன்னு பண்ணும்போது அப்ப வந்து அப்படியே டோட்டலா மாறுச்சு அது வந்து எல்லாருக்கும் அப்படியே எல்லாம் ஒரே டைம் பண்றதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்க ஒரே ஜிடிஆர்பி பண்ணுவீங்க கம்பேரிசன் ஆகுது இல்ல ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க ஒருத்தருக்கு 50 பேர் ஒருத்தங்களுக்கு 400 பேர் ஒருத்தருக்கு பேர் 3 பேர் 2 பேர் அந்த 3 பேர் 2 பேர் பண்றதுதான் அவரோட சேனல் குரோத் மாதிரி இல்ல இந்த மீதி இருக்க சேனலுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டர் தான் அவர் பிளே பண்றாரு அதுக்கு பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜிடிஆர்பி அவங்களுக்கு மனசு வலிக்கிறவங்க வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டலாம் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்த டைம்ல பண்ணாம நீங்க நார்மலா நம்ம ஃப்ரைடே திட்டம் பண்ண என்ன பண்ணுவோம் எங்க சேனல்ல வந்து பண்ணும்போது எல்லாரும் எங்க சேனல் வந்துருவீங்க டைம் எங்க சேனல் மட்டும் விடும் எனக்கே வந்து சில இது நீங்க உண்மையா பேசுறீங்களா இல்ல ஏன்னா நீங்க சில விஷயம் வந்து நீங்க உண்மையா சண்டை போடுற மாதிரி இருக்கும் அது வந்து கம்யூனிட்டிக்கே பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஏன் இவங்களா நல்லா ஒன்னா இருப்பாங்க ஏன் திடீர்னு சண்டை போடுறாங்க அந்த மாதிரி அதுதான் சொல்றேன் அது ஒரு ப்ராப்ளம் டோட்டல் ஆர்பிஎஸ் ஸ்கிரிப்ட் தான் ப்ரோ எதுவுமே ஒரிஜினல் இல்ல எல்லாமே பிளான் பண்றாங்க இப்போ ஒரு சண்டை போடுறாங்கன்னா ஒவ்வொரு சமயம் ஏதாவது ஒரு அவுட்ரேஜ் ஆயிரும் ஒரு கண்டிப்பா அது எல்லா ஆர்பிலயும் நடக்கும் ஆனா எல்லா ஆர்பிலயுமே ஸ்கிரிப்ட் இருக்கு ஆர்பி இருக்கு இல்லையா வந்து பாத்தீங்கன்னா இழுக்கிறது இழுவிழுக்கிற கேம் அதிகமான ஆர்பி தான் எவனாவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவான் சொருன்னு நமக்கு அதுதான் சொல்றேன் அது மாதிரி மத்த கேம்ல எல்லாம் வந்திருக்காது நீங்க தனியா நீங்க பண்ணும்போது இருந்திருக்காது ஆனா ஆர்பிங்கிறது ஒரு 10 சான்ஸ் ஒட்டுதா இருக்கும்போது 10 சேனலுக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கும் நம்ம இது பார்க்கலையான்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு லைவ்னா எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும்ல எல்லாருமே வந்து நல்லா வரணும்னு தான் ஆசைப்பட்டு தான் வராங்க இப்போ ஒரு சேனலுக்கு அதிகமாக பார்க்கும்போது ஒரு சேனலுக்கு கம்மி எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் வியூஸ் முன்னாடி எடுத்ததோட வந்துச்சுன்னா பரவாயில்ல இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான் ரீப்பர் ரீப்பர் வந்திருக்காரு ப்ரோ இவரு வந்து ஆமா தனியா தெரியுறாரு ப்ரோ எதுவும் இல்லை ப்ரோ அவர் பழைய லோகத்துக்கு புரியல இல்லைங்க ஈரம் வச்சோம் ஈரம் பண்ண துணி ஈரம் பண்ண எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு பெயிண்ட்
ஆனா பரவாயில்ல ப்ரோ, வந்து லாகோ மாத்த கூடாதுல. இப்ப நானே லாகோ முதல் லாகோ அப்படி இந்த இந்தியா கோடி மாதிரி கலர் வச்சது மாத்த பெயிண்ட் உள்ள பண்ணது. அதுக்கப்புறம் சரி லாகோ இல்ல, ஆக்சுவலா முதல் லாகோ உங்க நிறைய பேருக்கு தெரியாது எங்க இருக்கும். எங்க லாகோ கிரியேட் பண்ணதும் உங்க லாகோ கிரியேட் பண்ணாரு. ஆமா இல்ல இல்ல ரோஹித் ஃபர்ஸ்ட் அதல்ல ஃபர்ஸ்ட் லாகோ நானே கிரியேட் பண்ணேன். ரோஹித் பண்றது இல்லையா பாத்தியா? இல்ல வீடியோ வருது ஏதாவது ஒரு இந்த கார்ட்ஸ் கலெக்டான கார்ட்ஸ்லாம். ஆனா அப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும் நினைச்சேன் ப்ரோ, லைக் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூடியூப்புக்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா ப்ரோ, காசு டைம் ஓகே, டைம் எப்பவுமே காசு. நீங்க உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் ப்ரோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீ இப்போ நீங்க இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து நான் நீங்க ஒரு 3080 கிராஃபிக் கார்டு வாங்குறீங்க, ஸோ ஓகே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. பட் அதோட இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருதுன்னா பிரிச்சு தான் வரும், லைக் எடுக்க ஒரு 4 மாதம் தான் ஆகிடும் கண்டிப்பாக. அப்படிலாம் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, போய் சொல்கிற சும்மா. நம்ம வந்து என்னென்ன ஒன்றே ஒன்று தான், நீ யாருக்காக அப்டேட் பண்ணுற சேனலில் வருதா அந்த கேம் எப்படா வாங்குறது? யூடியூப்ல இவ்வளவுதான் வருது, இது வெளியவும் நம்மளால சொல்ல முடியாது. அவங்களுக்கு வாங்கிட்டு சுவாரஸ்யமா இருக்குல்ல ப்ரோ, ஏன்னா நாங்க சும்மா பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஏன்னா உங்க கேள்வி கூட பதில் சொல்லாம சும்மா பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு எல்லாம் இருக்கு சுவாரஸ் வந்து ரொம்ப ஐக்கியன்னு போட்டுலாம் கேமிங் ப்ரோ. சொன்னாங்க எல்லாரும் மனசு தோன்ற சொல்லுங்க ப்ரோ, சிக்ஸ் பேக் பத்தி வாட் three of you think just fun neenga bro 6 pack na vandu solren bro adu vandu enna bro idu 6 pack vandu pathingana adu summa scene ku dhaan bro enna therinja varikam illa bro neenga odamba illa avaru avaru or karthu over solren eppadina bro nee 6 adu varum bro solunga சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க நான் அப்புறம் சொல்றேன். சாரி ப்ரோ, சாரி, சேர்ல உட்கார வேண்டியதானே? சேர்ல உட்கார்ந்துருக்கேன். ஓ இல்ல, நின்னுட்டே நான் நின்னா இவ்வளவு ஹைட்டா இருப்பாங்க. நான் நில்லு 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 நில்லு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ நான் ப்ரோ, ஆனா நேர பார்த்தா தெரியாது ஆக்சுவலா. அது பத்தி ப்ரோ நான் வந்து பாத்தீங்கன்னா முகமத் எப்படி இருக்கீங்க? என்ன விட கொள்ளும் சொல்லுங்க, அசிங்கம் கூட தான் அப்படின்னு அதனால அப்படியே விட்டேன் ப்ரோ. ப்ரோ சிக்ஸ் பேக் வந்து
ப்ரோ உங்களுக்கு ஒரு பவர் ப்ரோ, சிக்ஸ் பேக் நீங்க நினைச்சா நாளைக்கு வந்துடும் ஒரு பவருக்கு லைஃப் லாங் இருக்கும், நீ எக்ஸசைஸ் பண்ண தேவையில்ல வருதுன்னு ஓகேன்றீங்களா? ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்லை நீ வந்துச்சுன்னா நீ எதுவும் கஷ்டப்படுத்தாது, எப்பயும் கூட சாப்பிடலாம், எப்பயும் கூட ஜாலியாக இருக்கலாம், எந்த வேலையும் நீ இப்போ இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் வந்துடும் நல்லா ஃபிட்டாக பார்க்க ஃபிட்டாக இருப்பீங்க. ஓகேவா? கொஞ்சம் சலுப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இல்லை உங்களுக்கு ஓகேவா? இல்லை இல்லை இயற்கையாக இப்போ இருக்க மாதிரி இருக்கீங்க, ஆனால் நல்லா ஃபிட்டாக இருக்கு. இதே ஓகே ப்ரோ. இது ஓகே, அது வேண்டாம் உண்மையான. அப்புறம் எதுக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்? நான் சிக்ஸ் பேக் என்றைக்குமே எக்ஸசைஸ் பண்ணுவேன். வயிறு குறைஞ்சா போதும், வயிறு குறைஞ்சா போதும். அதுதான் எனக்கும் ப்ரோ, வயிறு நமக்கு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி, அதாவது ஃபிட்டாக இருந்தால் போதும், சிக்ஸ் பேக் தேவையில்ல ப்ரோ. அதாவது நீங்கள் ஆக்டர்ஸ் எடுத்துக்கோங்களேன், வந்து சிக்ஸ் பேக்கு வச்சு இப்போ விஜய் கூட ஒரு இதில் சொன்னார் நினைக்கிறேன், வந்து சிக்ஸ் பேக்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபிட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா. அதான் ஃபிட்டாக இருந்தால் போதும், சிக்ஸ் பேக் வந்து அது மேபி அதில் வந்து எப்படி ஒருத்தர் கேமிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃப்ரீக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சிக்ஸ் பேக் தான் எனக்கு ஆர்வம் அப்படின்னு நினைக்கிற மட்டும்தான் வச்சுக்கலாம். அது எல்லாத்துக்கும் வச்சுமே அவசியம் இல்லை ப்ரோ, அது வந்து அவசியம் இல்லை. அதாவது இருந்தால் எக்ஸ்ட்ரா நீங்கள் மாடலிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, மற்றபடி ஃபிட் உடம்பு ஆரோக்கியமே தான் போதும் ப்ரோ. சாமி போட்டுருக்கு ஹாய் ஆல், ஹாய் ஆல். அதே மாதிரி இந்த தாடியும் தான், அது இல்லையே யாரும் வருத்த போட்டுட்டுறாதீங்க, வந்தால் தான் வரும். தாடி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எத்தனை வயசுல தெரியுமா ப்ரோ வந்துச்சு, 18 வயசு பிறந்தப்பே வந்துருச்சாங்க ப்ரோ. 18 வயசு என்ன இந்த குழந்தைக்கு இங்கேயே தான் இப்பயே தாடி இருக்கு இதெல்லாம் ப்ரோ. ஆர்பி பிளேயர் டிஜி ப்ரோ, ஈசி easier you can't say all RPR RP scripted that there is a different video script and real RP adu patti puriyadhu we have to play yogi baba gaming neenga RP pandringala actually pro script illa illa oru nimisham irukla oru nimisham irukku avanga RP pandrangala avar RP channel la nenikiren actually illa illa bro idu vande naanga summa pesikittu irukku okay illa bro illa simple ah, solunga la neenga enna server modalla neenga actually illa illa idu edhukku bro illa 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 neenga eppadi solrala illa 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 bro iru bro illa illa bro என்ன சர்வர்னே தெரியல முதல்ல, சர்வர் நாம பண்ற ஆர்பி காப்பி அடிக்கிறாங்க ப்ரோ. நாங்க லாபட்லாம் அரசு சரி இல்ல சொல்லாதீங்க ப்ரோ. என்னன்னா ஸ்கிரிப்டட் தான் ப்ரோ அது அதிக வேலை. ஏன்னா ஸ்கிரிப்ட் எடுக்கும்போது என்ன வேலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியலா ஃப்ளோல போறது ஈஸி ப்ரோ. நீங்க போயிட்டு ஆ அப்படின்னு பேசிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா இருக்கிறது ஈஸி, நார்மலா போடலாம் இது அது ஈஸி. ஆக்சுவலா ரொம்ப ஈஸி. இப்போ நீங்க ஸ்கிரிப்ட் எடுனா இப்போ இவர் எப்படி பண்றாருன்னா, இவர் விக்ரம் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறாருன்னா, இப்போ இவ ஒவ்வொருத்தரும் டீம்ல வந்து ஒவ்வொரு கேரக்டர் இருப்பாங்க. இப்போ நரேஷ் பேச ஒரு கேரக்டராக இருப்பாரு, அதுல வேற யாரு டிகே அவர் ஒரு கேரக்டர் இருக்கன்னா, அந்த டைலாக் இப்போ அவங்க ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் லைவ் போறாங்க. 2 மணி நேரத்துல அப்போ இந்த டைம் அப்போ இந்த டைலாக் இவர் பேசணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த டிகே வந்து டைலாக் ஒழுங்காக சொல்லாம விட்டாருன்னா, இவர் அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பேசணும்னு இவருக்கு தெரியணும். இப்போ இவர் ஏதாவது மறந்துட்டாரு வச்சுக்கோங்க, இவர் தான் ஸ்கிரிப்ட் சொல்றாரு, அவங்களும் அவங்க இன்புட்லாம் கொடுக்குறாங்கன்னா, சப்போஸ் வந்துட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு அவங்க பண்ணாமல் விட்டா, அந்த டோட்டல் ஆர்பியாக பார்த்தீங்கன்னா இவர் இவரே சில டைம் நம்ம லைவ்ல பார்க்கும்போது சொல்லுவார், சார் நான் வேற மாதிரி நடக்கணும்னு நினச்சா இந்த டைம் இவர் கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லுவார், இந்த டைம் கரெக்டாக வரல, இந்த டைம் இப்படி சொதப்பிடின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஸ்கிரிப்டட் தான் கஷ்டம், ரியல் ஆர்பிங்கிறது ஈஸி, ஸ்கிரிப்டட் தான் கஷ்டம். ஆமாம், உண்மையை சொன்னால் ரியல் ஆர்பியும் உங்களுக்கு இஷ்டத்துக்கு பேசலாம், ஸ்கிரிப்டடுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அதான் இப்போ அது புரிஞ்சுக்கிற வித்தியாசம் இருக்கு. இப்போ நியூ புனா ரொம்ப மோசமானவன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர், நியூ புனா அப்படி கிடையாது, நியூ புனா அந்த கேம் புதுசாக கத்துக்கிறான், அதுதான் உண்மையான ப்ரோ. உண்மையை சொன்னா தலைநகரம் நான் ஊப்படம் சொல்றேன், நீங்க நான் பண்ண ஆர்பியை காப்பி அடிச்சீங்க. இல்ல 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 இவரு இது மாதிரி போட்டு தப்பு ப்ரோ, அது இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, இருக்கு இல்ல தெரியல எப்படி அவர் போடலாம், உங்களுக்கு தெரியாமையா பேசிருப்பீங்க. இல்ல இல்ல ப்ரோ, ஒண்ணு கேளுங்க, ஒரு விஷயத்த ஒரு படம் நீங்க தேட்டர்ல போய் பாக்குறீங்க ப்ரோ, தேட்டர்ல நீங்க பாக்கும்போது அப்படியே வந்து ஒருத்தன் லைவா ஃபார்ம் வச்சு அப்படியே நடிச்சுக்கலாம், அப்படியே அப்பப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணானா அந்த படம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கணும், அதாவது அந்த ஹீரோனா நல்லவனா இருக்கணும், வில்லனா கெட்டவனா இருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது கரெக்டா, இந்த வில்லன் வந்து இந்த கேரக்டர் பேசுறான், ஹீரோ இந்த கேரக்டர் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும்தான் அந்த படம் ஓடும். ஸ்கிரிப்டடுங்கிறது என்னன்னா, இவங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகம். ஆக்சுவலா ஒரு ஆர்பி பண்றதுக்கு இவங்க வந்து ஒரு 3 நாள் 4 நாள் அதுக்கான ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு, ஒருத்தர் வந்து அதுக்கான விஷயம் இன்புட் எல்லாம், இப்ப நரேஷ் வந்து அதுக்கு லாகோ போடுறது அதெல்லாம் வேலையெல்லாம் அவர் பாக்குறாரு. அந்த மாதிரி இவங்க எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும், எல்லாரும் அவைலபிளா இருக்கணும். இப்போ ஒரு நான் ஸ்கிரிப்டட் விஷயம்னா, இப்போ இவர் வரலனாலும் அவங்க ஆர்பி பண்ணலாம், அவர் வரலனாலும் இவர் ஆர்பி பண்ணலாம், இப்போ அவர் வந்தால் தான் இவரால் ஆர்பி பண்ண முடியும். நீங்க ஸ்கிரிப்டட விட ரியல் நான் நீங்க பெஸ்ட்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஆக்சுவலா ரியலை விட ஸ்கிரிப்டட் தான் ப்ரோ பெஸ்ட். ரியலா பேசுறது யார் வேணா, இப்போ நான் இப்போ ஃப்ளோவா பேசுறேன் பாத்தீங்களா, அது வந்து யார் வேணா பண்ணலாம். இப்போ நீங்க புதுசா ஒருத்தர் வந்திருக்காருன்னா
எல்லாருமே ரியல் தான் நம்பர் பண்ணுவாங்க. யாரும் கூப்பிட்டு ஏ நான் இப்போ போலீஸ் மாதிரி பேசுவேன் நீ என்கிட்ட பயந்துட்டு விக்ரம் வந்துட்டாரியா விக்ரம் வந்துட்டார்னா விக்ரம கலாய்க்கலாம் அப்படிங்கிறது நீங்க வராது. அதுக்கு வந்து அவருக்கு டைலாக் சொல்லணும், எல்லாரும் ஒத்துழைக்கணும். இப்போ நரேஷ் வந்து என்ன நீங்க தான் பெரிய கேரக்டர் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அந்த வேலைக்கு ஆகாது. நிறைய இப்போ சொல்ல டைலாக்கு நரேஷ் பேசணும். நரேஷ் அப்படி பேசினா அது வந்து இவர் ஈஸியாக இருக்கணும். ஏன்னா இவர் நரேஷோட இவருக்கு வயசில் அதிகம். இப்போ நரேஷுக்கு 24 வயசுனா இவருக்கு வந்து 27 வயசு ஆகுதுன்னா அவர் அந்த இதில் கேரக்டராக சொல்றதை இவர் புரிஞ்சு ஏற்றுக்கணும். ஸோ ஸ்கிரிப்டர் தான் கஷ்டம். நீங்கள் வந்து ரியல் ஆர்பின்னு சொல்கிறது வந்து ரியல் ஆர்பி இல்லை, அதுவும் கேம் தான். அது வந்து அப்படியே ஃப்ளோவில் போகிறது. நான் இப்போ நாங்கள் அதை பேசி முடிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. வேற யாராவது உங்களுக்கு தப்பாக சொல்லியிருக்கலாம் வந்து இல்லை. நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே தயவுசெய்து கிளம்பு. இல்ல ப்ரோ சீரியஸா ப்ரோ, எரிச்சல் தான் ப்ரோ. கம்மல் இருக்கு, அதெல்லாம் தப்பு. தப்பா சொல்ல ஜஸ்ட் கிம் நோ காமனா சொல்றேன். ஐ எம் பிளேயிங் 1 to 2, 1.5 இயர்ஸ். நான் எதுவும் பெஸ்ட்டாக சொல்ல ப்ரோ. 1 இயர் தான் ஒரு விஷயமே இல்லை ப்ரோ. நீங்கள் யூடியூப்ல வந்து 1.5 இயர்ஸ் அதெல்லாம் ஒரு விஷயமே. நீங்கள் 10 இயர் போனாலும் ஒரு விஷயம் இல்லை, 20 இயர்ஸ் பண்ணலாம் இல்லை. என்ன விஷயம்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஸ்கிரிப்டட் தான் கஷ்டம். ஸ்கிரிப்டட்னா கரெக்டாக ஒருத்தங்க வந்து 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் அதுக்கு பற்ற மாதிரி நடிக்கணும். ஒரு சின்ன கரெக்ட் 2 டைலாக் தான் இருக்கும். அந்த 2 டைலாக் அவர் சொல்லிங்கன்னா அது மொக்கையாக இருக்கும். ஸோ ரியலை விட ஸ்கிரிப்டட் தான் ஒரு கஷ்டம். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் எமர்ஜி நன்றி. நெக்ஸ்ட் சொல்லுங்கள். ஏதோ சொல்லிட்டு இருந்தோம் ப்ரோ. நான் ப்ரோ என்ன மறந்தே படிச்சேன். என்ன ப்ரோ சொன்ன? உயரம், உங்க உயரத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். இல்லை ப்ரோ, வேர்த்து அப்படியே ஃபுல்லா கரண்ட் வேற இல்ல. இல்ல ப்ரோ, அது அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ, அவசரம் ப்ரோ. இல்ல ப்ரோ, யூடியூப்னா எல்லாமே இருக்கு ப்ரோ. இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா டார்கெட் பண்றோமா அப்படிதான் தப்பு. நம்ம இப்ப ஆர்பினா நமக்கு தெரியும் அது எப்படி. என்ன பத்தி தெரியும் இல்ல ப்ரோ. நான் சொல்றது சொல்றதுதான் சீரிஸ் செம்மையா இருக்கு ப்ரோ. நெட்ஃபிக்ஸ்ல நரோட்டா திங்கல கிடையாது. மாதிரான ஒருத்தர் இருக்காரு ப்ரோ. அந்த கரெக்டரோட சண்டை வரும். அது கேம்ல ரொம்ப சாதாரணம். ஆனா கார்ட்டூன்ல செம்ம ச்சே அனிமே இல்ல. கார்ட்டூன் சொல்றேன் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அந்த அளவுக்கு கண்டிப்பா கேம்ல கொண்டு வரவே முடியாது. இல்ல கேம்லயும் இல்ல, அப்படி பார்த்தா எல்லாமே ரியல் மாதிரி. இப்ப கேம் சில இதுல சில கேம் தான் ப்ரோ அந்த ரியலை விட நல்லா இருக்கும். படம் இப்ப கேம் வரத படம் மாதிரி நிறைய சொல்லிப்படுது. அசாசின் மாதிரி அந்த மாதிரி தான். என்ன பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க? பெருசாவே சொல்லக்கூடாது. 1.5 வருஷம் ஒரு வருஷமே இல்ல ப்ரோ. ஆக்சுவலா வந்து நாங்கள் இவ்வளவு வருஷம் இவ்வளவு வருஷம்லாம் சொல்லாதீங்க யூடியூப்ல வந்து. இன்னொன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டென்ட் வந்து எப்படி வேணா பண்றது ஈஸி. மேபி நீங்க ஆர்பி மட்டுமே உங்க சேனல்ல பண்ணிருந்தீங்கன்னா அது வந்து ஈஸி, உண்மையாலுமே ஈஸி. ஏன்னா வந்து நீங்க ஒரு கண்டென்ட்டுக்கு நீங்க ஒரு இது ஆல்ரெடி ஒரு லைவ்க்கு வந்து இது பண்ணிருப்பீங்க, ஒரு லைவ்க்கு வந்து இது பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு இதுக்கு பண்ணிருப்பீங்க. பட் வேற வேற கடை இப்ப இவரே ஆர்பி மட்டும் பண்றதுல இவர் வேற வேற கேம்ஸ் பண்றாரு. அது எல்லாத்தாலையும் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு ஸ்கிரிப்ட் அடி யோசிக்கிறதுக்கு நிறைய பேர் டென்ஷன் ஆவார். லைவ்லயே பாத்தீங்கன்னா தெரியும், லைவ் பாக்குறவங்க தெரியும். ஸ்கிரிப்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஆடியன்ஸ் கிட்ட பிளே பண்றது இதை விட ரொம்ப கஷ்டம். ஏன்னா யாராவது ஒருத்தன் ஈகோ வந்துச்சுன்னா அவங்களும் சொதுப்பிடும் ப்ரோ அந்த சீரீஸ். இப்ப அதான் இவர் கூட ஏதோ நடுவில் ஏதோ பிரச்சனை வச்சு போல இருக்கு. அந்த அந்த கதை ஒண்ணு ஏதோ உடஞ்சிருச்சுங்களே. இப்ப ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது ஆர்பி யாரோ வந்து முன்னாடி சொன்னால ஆர்பி யார்ட்டே கதை நான் சொன்னேன் அதை யாரோ யாரோ பண்ணிட்டாங்க. அதை பண்ண முடியாது. பண்ணா தெரியாது என்ன சொன்னா அவரை பார்த்து காப்பிடிக்கிறீங்களான்ட்டு அது வந்து பண்ண முடியாது. அதனால மறுபடியும் பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஏன்னா அவரு ஐடியா வந்து அது யாரு சொல்றாங்க தெரியல. ஆனா அவங்க பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்க, இவரு பார்த்து காப்பிடிச்சிட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. அதனால நிறைய ப்ரெஷர்லாம் இருக்கு ப்ரோ. அதனால வந்து இதாக சாரி ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படி கிடையாது. இல்ல 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 ப்ரோ, நான் அப்படி என்னன்னா உங்களுக்கு தெரியும். நான் பேசுறது அப்படி பேசுவேன். சொல்லியிருக்காங்க தவிர்த்து நீங்க வேணா அப்புறமேட்டுக்கா போய் பேசுங்க. சரி ப்ரோ.
பெரிய விஷயம் சொல்றதே தப்பு. இன்னொன்னு நீங்க இப்ப ஒரு இதுல சொல்றீங்களா ரியல் ஆர்பி, நாங்க அப்புறம் ரியல் ஆர்பினா என்ன ப்ரோ, அது கேம் ப்ரோ. ரியல் ஆர்பினா என்ன புரியல, ரியல் ஆர்பினா நீங்க அப்படியே வரதெல்லாம் அப்படியே பண்ண போறீங்க. ஆக்சுவலா நீங்க ரியல் ஆர்பின்னு சொல்றதே உண்மையாலுமே அதுல அந்த இடத்துல ஒருத்த வேலைக்கு இருக்கான் அங்க போறதா, அது ஸ்கிரிப்டட் தானே, அது ஸ்கிரிப்டட் தானே ப்ரோ. எனக்கு இங்க வேலை இருக்குன்னா இந்த வேலை தான் பண்ணணுங்கிறீங்க, அது ஸ்கிரிப்டட் தானே ப்ரோ. அது நீங்க அர்த்தம் புரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் ஸ்கிரிப்டட் தான் ப்ரோ. விடுங்க ப்ரோ, ப்ரோ நான் ஒண்ணு கேட்கல, ஏதோ ஒண்ணு கேட்டோம் ப்ரோ. சிக்ஸ் பேக் ப்ரோ, சிக்ஸ் பேக் கருமம் நான் பேசும்போது பிரதீப் வாய்ஸ் சேமா இருக்கும் சொல்லுவாங்க, அது நீங்களே சொல்லுவீங்களே, அது சும்மா கிண்டலுக்கு சொல்லுவோம் ப்ரோ. ஏன்னா நீங்க சாம்பாருங்க, அதை யூனிக் கமெண்ட் போட்டிருக்காங்க, கல்யாண கலை வந்துருச்சு லவ் பண்ணுப்பா அப்படின்னு யூனிக் கமெண்ட் ப்ரோ உங்களுக்கு. அப்போ கொஞ்ச நாள் வச்சு முதியவர் கலை வந்துச்சுன்னா குச்சி வச்சு ஊனுப்பா. ஐயோ ப்ரோ, நான் ஆச்சா உங்ககிட்ட நான் இது கேட்கணும்னு நினைச்ச மறந்தே போச்சு. ஓவர் கோக்கோ 2க்கு தெரியல ப்ரோ, டவுட் ப்ரோ. அந்த கேம் ஆனால் ஃபுல் பேக்கேஜே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஆனால் பண்ணணுமான்னு தெரியல ப்ரோ. அந்த கேம் ப்ரோ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன் ப்ரோ. ஒரு நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்டு கேம் இட்டு தானே, பண்ணலாமா பிரச்சனை எதுவும் வராதுல்ல, ஏன்னா இது ரொம்ப வாட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பண்ணுங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணுங்க ஏதாவது ப்ராப்ளம்னா பார்த்துக்கலாம். நாங்கள் எதிர்பார்க்கல பிளே ஸ்டேஷன்லாம் போகணும்னு சொல்லிட்டு பிளே ஸ்டேஷன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு என்னன்னா அந்த லைவ்லயே இதாயிடுச்சு, பிளே ஸ்டேஷன் ரிப்பேர் ஆடியன்ஸ் கொஞ்சம் வருத்தம் ஆயிடுவோம். நான் டக்குன்னு அடுத்த நாளே எங்க அக்கா சென்னையிலேருந்து வர மாதிரி இருந்துச்சு, டக்குனு உங்களுக்கு ஃபோன் பண்ணி அதை விட்டுருங்க. நீங்க அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு ஒரு ஐயோ மறுபடியும் ஏன்னா அது நான் இன்னொன்று ஆடியன்ஸ் நான் சொல்ல ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரோ பண்ண முடியாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா பிஎஸ் ஃபோர் வர வரையும் இல்ல இன்னொன்னு ஸ்பெஷல் இன்ட்ரோ ஆக்சுவலா பிஎஸ் ஃபோர் பண்றோம் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா டிஜி தான் வாங்கவே மாட்டேன்னாங்க. வாங்கல வாங்கினதா ஏன்னா வாங்குற சுச்சுவேஷன் வந்துருச்சு, ஏன்னா ஸ்பெஷல் இன்ட்ரோ பண்ணனால இப்படி ஆயிடுச்சு இது கம்மன் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு இது வரும்னு சொல்லிட்டு இன்னொன்று ஆடியன்ஸ் வருத்தப்படுவாங்க. நம்ம ஸ்பெஷல் இன்ட்ரோ இவங்க பண்ணி உங்களுக்கு பிளே ஸ்டேஷனே ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி நான் டக்குன்னு வந்து அப்போ மூசாலேருந்து இவர் இவர்கிட்ட இங்கேருந்து அமௌண்ட் இருந்துச்சு, அங்கேருந்து மூசாலேருந்து வாங்கி எங்கள் அக்கா கரெக்டாக ஊருக்கு வர மாதிரி இருந்துச்சு அப்படியே ஒரு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அந்த போயிடுச்சுன்னு நினச்ச பிளே ஸ்டேஷன் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. உனக்கு மட்டும்
மட்டுமே இத்தனை வருஷம் நடிக்கல ஆனாலும் உனக்கு மட்டும் உனக்குல எப்படி சொல்றத உங்களுக்கு வந்து தெரியாம இருக்கலாம் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நீங்க வந்து சிம்பு கிட்ட ஒரு கேள்வி கேக்குற மாதிரி என்ன கேள்வி கேக்குமா அவர் சொல்றாரு இதை வந்து தற்பெருமை மாதிரி ஆயிரும் ப்ரோ அது மேபி அவர் பேச சில பேருக்கு அது வந்து தெரியாம நிறைய பேர் தற்பெருமை மாதிரி தற்பெருமை பாருங்க பி ஏ கே ஓகே ப்ரோ கேமிங் லைவ்ல அப்கமிங் பிளேடு கேம்ஸ் PS4 PC எக்ஸ்பாக்ஸை பற்றி பேசுங்க எக்ஸ்பாக்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கிளவுட் நெக்ஸ்ட் ஜென் கேம்ஸை பற்றி பேசுங்க யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் TGRMIS நோ கான்ஃபிக்ஸ் பிளஸ் ஓகே ப்ரோ ஓ கேமிங்ல ஓகே அவருக்கு சொல்கிறார் அவர் தேங்க்யூ ப்ரோ நன்றி ப்ரோ என்ன ஏன் இவ்வளோ நெருப்பு எதுங்க ஃபயர் இன்ஜின் கூப்பிடுவோம் ப்ரோ இது ஏன் ப்ரோ உங்களுக்கு மறையுது அந்த அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்ன புகழ்ந்து போட்டா மறந்துடும் ப்ரோ இல்ல இல்ல அது என்ன மிஸ் வந்துச்சு புரட்டி வீரன் புரட்டி வீரன் இல்லைங்க அது சில பேர்த்து கமெண்ட் அது கூகுள் போட்டு தூக்கிடுது ப்ரோ ஏன் தெரியல ஆக்சுவலா இல்ல தேங்க் யூ ப்ரோ ஆப்ஷன் வச்சிருக்கீங்க இத்தனை எமோஜி வந்தா 1600 பேர் வந்துச்சு நன்றி ப்ரோ ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல TGN லால் ப்ரோ ஃபர்ஸ்ட் மீட் பண்ண இறங்க ஐஜி ஏதோ ஒண்ணு கேட்டிருக்கேன் நீங்க அவர் சேனல்ல பண்ணீங்க நீ பார்த்தது இல்லையா பார்க்கல இல்ல இல்ல அந்த வீடியோ இல்ல இல்ல அவர் சேனல்ல நீங்க பேசி ஃபீல் பண்ணீங்களா இல்ல இல்ல நான் அவருக்கு एक्चुअली அவர்காக இவர் வீடியோ பண்ணாரு புரியா ஃபேஸ் ரிவீல்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ஓகே सेलिब्रिटीலாம் போறாங்க சொல்லிட்டு என்ன கூப்பிட்டாங்க அப்ப ஓகே அப்ப உங்க பேச காமிச்சீங்க நீங்க தான் உங்க கரெக்ட் கேட்டு பாருங்க அப்ப அதுல இருந்து எல்லாரும் என்ன நினைச்சாங்க நான் தான் மொக்க கமெண்ட் एक्चुअली எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கே தெரியும் நான் தான சொல்லாதீங்க ரீசன் ஓகே ப்ரோ வாய்ஸ் அப்படியே இருக்குல ப்ரோ வணக்கம் படிக்கிறது ஓகே ஓகே ப்ரோ மோஸ்ட் ஹாரிஃபைடு கேம் ஆடி வீட்டில் திட்டு வாங்கியிருக்கீங்களா அதாவது ரொம்ப ஹாரர் நினைக்கமா இல்லை மோசமாக நினைக்கமா நான் விளையாடு நான் வாங்கியிருக்கேன் அப்படிலாம் நான் அவுட்லாஸ்ட் தனி ரூமில் அவுட்லாஸ்ட் நீங்கள் வீட்டில் திட்டு வாங்கினீங்களா ம் கத்தி கத்தி கத்தியா ம் லைவ்ல கூட பாதியில் கிடையாது அந்த 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 வீடியோக்கு 266 வியூஸ் இப்போ அப்படியா அப்படியா அதுக்கு திட்டு வாங்கியே நிறையா போட்டா ப்ரோ அந்த எமோஜிஸ் யூஸ் பண்ணுறீங்களா அது வந்து கம்மியாக போட்டிங்கன்னா தான் ப்ரோ எல்லாம் ஹைட் ஆகும் இல்லை ஆட்டோமேட்டிக் ஹைட் ஆகுது ப்ரோ ப்ரோ ஸ்டோரி கேம் கம்யூனிட்டி ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நம்ம யாரையும் வந்து அவங்களோட லிஸ்ட்டு அப்படிலாம் சொல்ல வேணாம் அதே சமயம் எப்பயுமே கம்பேரிஷன் இருக்க ப்ரோ எங்களுக்கு போட்டியும் ஒன்று போட்டியாக நமக்கு இல்லை ப்ரோ கம்பேரிஷன் ப்ரோ ப்ரோ எனக்கு ஒரு எனக்கு ஒரு நம்மியாக ப்ரோ நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறனால சொல்ல ரீப்பர் கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பர்சனலாக கேளுங்க எனக்கு ஏன்னா பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி வியூவர்ஸ் இவங்க மட்டும் இல்லைன்னா தமிழ் நாங்கள் மூணாவது தான் ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா எங்களுக்கு வீட்லேயும் சப்போர்ட் இருந்துச்சு ப்ரோ வீட்டில் இது வந்து பண்ண வேணான்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நாங்கள் பண்ணியிருக்க முடியாது ஃபஸ்ட்டு
அது வந்து வீட்ல என்ன ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு அவ்வளவு 7 இயர்ஸ்க்கு மேல இப்ப கூட நான் வந்து எப்படி கவனிக்கிறாங்க பிரியாணி இவ்வளவு பெரிய சிக்கன் பீஸ் வச்சாங்க அதெல்லாம் விடுங்க ப்ரோ நீங்க வந்து அதான் இப்ப ஆடியன்ஸ் எப்படின்னா இப்ப நான் பாத்துருக்கேன் எல்லா ஏதோ ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் என்னன்னு போது டிஜி நாங்க போடும்போது யாராவது ஒருத்தங்க சொல்லுவீங்க வீட்லயே பாத்து இங்க பாரு உங்க பேர் எழுதிருக்காங்க சொல்லுவாங்க இல்ல நீங்க யாராவது ஒருத்தங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் இங்க பாருங்க ப்ரோ இதுன்னு சொல்லிட்டு அது என்ன சொல்றது வந்து அந்த வீடியோல எழுதுனாங்கல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அங்கே வரவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் ஒரு 20 மடங்கு சப்ஸ்கிரைபர் இருக்காமே ஒருத்தர் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காரு ஒருத்தங்க வந்து 2 மில்லியன் இருக்காங்க 3 மில்லியன் இருக்காங்க அத்தனை பேர் இருக்கும் போது எங்கள் பேர் அதில் எழுதுனதே அதிசயம் தான் உண்மை சொன்னான் அதில் ரொம்ப அதிகமாக பண்ணது ரொம்ப நன்றி ப்ரோ எல்லாத்துக்கும் ப்ரோ அதே மாதிரி இப்போ இதுதான் பெஸ்ட்டு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்லாம் தயவு செஞ்சு எங்கேயும் சொல்லிட்டு இருக்காதிங்க ஏன்னா எல்லாமே ஒன்று தான் எல்லாம் ஒன்று தான் ப்ரோ நீங்கள் ப்ரோ இன்னொன்று உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா அது உங்கள் மனசில் வச்சுக்கோங்க ப்ரோ எனக்கு கருத்து சுதந்திரம் அப்படிலாம் இருக்காது இருக்குது இருக்கு அடுத்தவங்க ஹெல்ப் அது ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இப்போ பண்ணுவாரு 60,000 சப்ஸ்கிரைபர் அதுலேயே வந்தார் ப்ரோ ஆனால் அதுக்கப்புறம் பப்ஜி தான் எல்லாரும் லைவ்ல ரொம்ப நேரம் பண்ணி இது பண்ணும் போது வச்சாலும் தெரியாமல் போனுச்சு இருந்தால் கூட ஒரு 60,000 சப்ஸ்கிரைபர் சாதாரண விஷயம் இல்லை அது வந்து இருக்கிறத வச்சுட்டு வராங்க பார்த்தீங்களா அது பெரிய விஷயம் ப்ரோ ஐ எம் ஹிடியோ கோஜிமா ஃபேன் அதுவே எவ்வளவு பேர் வந்து குறை சொல்லல தெரியுமா ஏமாத்தி பண்ணாங்கன்னா தப்பு தான் சொல்லணும் ப்ரோ பிராங்க்ல எங்களுக்கு பிடிக்காது ப்ரோ தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ரோ ஆமா ப்ரோ பிராங்க்ல ஒண்ணுமே இல்ல ப்ரோ அது பிராங்க் வந்து முன்னாடி எல்லாம் ஃபன்னா இருந்து ஏதாவது ஒரு பிராங்க் பண்றது நல்ல பிராங்கா இருந்துச்சு நான் இப்போ கூட ரீசன்ட்டா கூட எங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பிராங்க்லாம் பண்ணோம் அது வந்து பிராங்க்ங்கிறது நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நெருக்கமான ரிலேட்டிவ்ஸ் கூட மட்டும்தான் பண்ணோம் ஜென்ரல் பப்ளிக் கூட போயிட்டு அவங்கள வந்து ஹேட் பண்ற மாதிரி டே முன்னதாண்டா அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அது வந்து அவங்களுக்கு மரியாதை பெருவா இருக்கும் அப்படியே இப்போ நான் பேசிட்டே இருக்கும் போது இல்ல ப்ரோ அதுதான் என்ன சொல்றது தெரியல அது வந்து நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் அப்படி பண்ணிட்டாங்க ப்ரோ இல்ல ப்ரோ அது வந்து பிராங்க்ங்கிறது வந்து மரியாதைக்குரியவா இருக்கா நினைச்சுன்னா அது வந்து ஒரிஜினலா ஃபன்னா எடுத்துக்காதுங்க அதாவது யாருன்னு தெரியாத வாழப்பட்டு ஒரு வயசானோட யோ உன்னதாயா அப்படின்னு சொல்றது இந்த வாடா போடாமல் பேசுறது அதெல்லாம் தப்பு ஆக்சுவலா உங்க ஃப்ரெண்ட்ஸோட பண்ணிக்கோங்க பிராங்க் உங்களுக்கு நெருக்கமான ரெண்டு ரூபாய் தரணும் அவரு நான் கேட்க ஒரு மாதிரியா இருக்கு நான் பாத்து நின்னுக்கிட்டே இருக்கேன் தரவே மாட்டேங்கிறாரு நான் யோசிக்கிறேன் நான் கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு மேல மறுபடியும் பார்த்தேன் இல்ல கூலிங் தண்ணிலாம் கிடையாது கொரோனா டைம்ல அப்படியே புடிச்சு குடிக்கிறது தான் 2 ரூபா அவங்க ஆட்டை 2 ரூபா கொடுக்க நான் வாங்காம போக நான் என்னன்னா ப்ரோ அவரா கேட்டா நம்மளும் கொடுத்துருவோம் ப்ரோ ஆக்சுவலா
நமக்கு. ஏன்னா அது வந்து அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வேலை இருக்கு, அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட ரெண்டு ரூபானா எத்தனை பேர் அடிக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் யோசிச்சா அவங்க ரெண்டு ரூபா வச்சாங்க, இல்லை இல்லை நான் எடுத்துருவேன் சொன்னதுக்கப்புறம் இல்லை இல்லை வேண்டாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பார்த்துட்டு இருந்தேன் மேலே அப்படின்னு அவர் மூச்சு மாறி இருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் நான் ட்ரெயினில் வரும்போது உண்மையாக வருத்தப்பட்டேன். எவ்வளவோ ஏமாத்துறாங்களா, ஆனால் அவங்க வந்து அந்த ரெண்டு ரூபா கொடுத்துடணும், அது வந்து அவங்களுடைய நேர்மது, அது தப்பு. நடிகர் சங்கத்துல இருந்து அதுக்கப்புறம் ஒரிஜினல் அது என்ன ஆர்கே நகர், ஆர்கே நகர் அங்க அரசியல் போகும்போதே தெரிஞ்சிரு ஓகே ஐயா வேற ஐடியா பண்றாரு அப்படின்னு உண்மை ஜெயிச்சுது எனக்கு அப்பதான். எங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வந்துருச்சு, அதே சில டைம் எல்லாருக்கும் இந்த பாம்புங்கிறது வந்துருதா. முதல்ல முதல்ல எந்த எப்ப விசால் பத்தி பேச அனகண்டா தான் திமிங்கலம் என்னன்னு தெரியல. நம்ம வீடியோ பார்க்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுற மாதிரி இருக்கு. நாங்களும் ஆக்சுவலா முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க லைவ்ல இப்பதான் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஏதாவது மனசுல என்ன தோணுது எது இல்லை, இப்போ நிறைய பேச மாட்டோம் பேச மாட்டோம். இன்னொன்னு சில வார்த்தை யோசிப்போம் யோசிப்போம். இப்பெல்லாம் மனசுல என்ன தோணுது அதெல்லாம் அந்த வார்த்தை சொல்றதுக்கு யோசிப்போம். இப்போ ஏன்னா ரவிக்குமார் அண்ணா ஷாப்ல இருந்து பேசுறாங்களா இங்கங்க நீங்க நீங்க பாத்துக்கிங்களா எங்க பண்ணீங்க நீங்க வரும்போது ஒரு கேம் கடை காமிச்சீங்க. அது இல்ல bro, அது இல்ல bro. PUBG PlayStation சொல்லிட்டு PUBG விஸ்டல் PS5 அது வந்து வேற கேம் ஒரு சேர்ஸ் கம்ஸ் ஒர்த்தா bro. ஆனா இந்த டைமுக்கு ஒர்த்த கிடையாது. இந்த டைமுக்கு ஒர்த்த நம்ம நல்ல கேம் தெரியுமா bro? 89000 bro. அப்பா வச்சு சொல்லுங்க முடிச்சி வாங்குறாங்க bro. வாங்குறோம் வாங்கட்டுங்க bro. அது வாங்குறோம் என்ன வச்சு விளையாடுறது மிஸ்டர் நம்ம பிரதீப் குட்டன் வாங்கிட்டாரு வாங்கிட்டு போறாரு அவர் பிரீ bro. நல்ல அவசரத்துக்கு வாங்குறாரு bro. YV gaming வாங்கிட்டாரு தெரியுமா? யாரு YV gaming அது எதுக்குன்னு தெரியல. ஏதோ ஒரு இது இருக்கு அந்த தெரியல bro. அது ஏதோ ஒரு கிராஷ் பண்ணி இருப்பாங்க போல என்னன்னு தெரியறாங்க. PS4 box box bro. மைன்கிராஃப்ட் பெட் வார்ஸ் வித் ஜிஜி ஒரு மைன்கிராஃப்ட் ஐடியாஸ் வரும்போது bro. பெட் வார்ஸ் கான்செப்ட் பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் bro. இதே ஒரு நாலஞ்சு டீம் அந்த டீம்ல அவங்க பெட் அடிச்சிட்டு அவங்க தோத்துறாங்க. இல்ல bro, அதை விட இன்னும் ஒரு சூப்பர் கான்செப்ட் இருக்கு bro. என்னது? மைன்கிராஃப்ட் ஸ்காரி மேப் பண்ணுவ இருக்கு. அப்படினா நம்ம ரெண்டு பேர் ஆமா அதுல வந்து இப்போ பயமாவே இருக்காது. இல்ல இல்ல அது உண்மையாவே நல்லா பயமா இருக்கும். மிஸ்டர் ஏஜே ப்ரோ நம்ம கண்ட்ரில ஸ்டோரி கேம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கறாங்க. ஆனா अदर कंट्रीஸ்ல only ஸ்டோரி கேம்ஸ் தான் ப்ரோ கன்ஃபார்ம். ஸ்டோரி கேம் இல்ல ப்ரோ अदर कंट्रीல எல்லா கேம்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதிக ஸ்டோரி கேம் ப்ரோ அங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு कंट्री ஒரு மாதிரி. இப்ப வெளிநாட்டுல PUBG ஹிட் இல்ல. நீங்க PUBG PC வெர்ஷனோட Fortnite பல மடங்கு ஹிட் ஆங்க. இங்க Fortnite வந்து ஹிட்டே இல்ல. இங்க வந்து வேற ஆடியன்ஸ் வியூவர்ஸ் மாதிரி இருக்காங்க. அங்க வேற இங்க PUBG மொபைல் ஹிட், PUBG PC வெர்ஷன் ஹிட் இல்ல. ரொம்ப கம்மியா இருக்கு. Fortnite எந்த அளவுக்குனா எந்த அளவுக்குனா Rockstar Tencent முந்திட்டு போற அளவுக்கு அந்த அளவுக்கு இங்க வேற bro. இங்க இருக்க மேபி இந்த ফুল இது நம்ம என்ன சொல்றது அமேர் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் வேற மாதிரி. இந்த ஈஸ்ட் பக்கம் இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற டேஸ்ட் கேம்ஸ் இல்லையே பாத்தீங்கன்னா. இங்க GTA San Andreas அந்த மாதிரி கேம் எல்லாம் ஹிட் ஆயிருக்கும். ஆனா ரொம்ப ஸ்டோரி செமையா இருக்க கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா யாருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நிறைய பேர் இன்னும் பேர் பாத்தீங்கன்னா
ஒருத்தர் என்ன பேசப்போ சொல்றாரு ப்ரோ காட் ஆஃப் வார்ல அந்த கட்சீனே உங்களை விட தான் நான் பாக்குறேன் அது முன்னாடி நிறைய வாட்டி முடிச்சிருக்கேன் ஆனா கட்சீனை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க அந்த பிளே ஸ்டேஷன் வரும்போது அந்த மாதிரி வளர்ந்ததே அப்படிதான் வளர்ந்துட்டாங்க ஆனா மேபி எனக்கு தெரிஞ்சு மேபி இன்னும் டூ இயர்ஸ்ல ஸ்டோரி கேம் கம்யூனிட்டிக்கும் எனக்கு பேட்டர் ராயல விட ஸ்டோரி கேம் பெருசாக இல்ல ஈக்குவலி அந்த சப்போர்ட் அதாவது பிடிச்சது என்ன வேணா யாரும் வேணா பண்ணலாங்கிற நம்பிக்கை இருந்தா போதும் ப்ரோ அதாவது இந்த கேம் தான் பண்ணும் இதை பண்ணாதான் வர முடியும் அப்படிலாம் இது பண்ண முடியாது ப்ரோ 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 இருங்க இது எல்லா லைவும் ஒண்ணுதான் இல்ல கண்டிப்பா ஏதாவது இருக்கலாம் இருந்தாலும் ஆனா எல்லா லைவும் ஒரே மாதிரி லைவ் தான் ப்ரோ இதுதான் சிறந்த தருணம் இல்ல ஆனா எல்லா லைவுமே எங்களுக்கு கண்டிப்பா சிறப்பா இருக்கும் மூமெண்ட்ஸ் கேக்குறாங்க அதாவது இந்த அஞ்சு விஷயம் எது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிதான் ப்ரோ எல்லா லைவுமே இப்ப எனக்கு நான் கம்மியான எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டெட்ராய்டு 200 பேர் பார்த்தது எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருந்துச்சு என் லைவ்ல ஓகே ஸ்டோரி கேம் 200 பேர் பாக்குறாங்க அப்படின்னு ஆச்சரியமா இல்ல எனக்கு வந்து என்னன்னா ப்ரோ வியூஸ் குறையறதுக்காக ஒரு கேம் பண்ணாம இப்ப நான் ஒரு கேம் நெரட்டோ பண்றேன்னா நெரட்டோ கம்மியா பார்த்தா நான் பண்ணி முடிப்பேன் ஏன்னா காரணம் என்னன்னா நெரட்டோ கேம் வந்து நாங்க எப்படி பண்றோம் தான் இருக்கு நெரட்டோ நான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நல்லா முடியுமோ சீரீஸ் பக்கம்னா கூட அந்த கேம் எப்படி நாங்க புரிஞ்சு பண்றோமோ அதான் ப்ரோ எனக்கு என்ன நெரட்டோவில் என்னுடைய ஆவரேஜ் வியூவர்ஸ் எவ்வளவு வருதோ அதுதான் என்னோட உண்மையான வியூவர்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு கம்மியான வியூவர்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் வியூவர் பேஸு நல்லா ஹிட்டாக இருக்க கேமு ஃபன் கேம்ஸில் வர இந்த 6.9 நான் எடுத்துக்க மாட்டேன் ப்ரோ நான் இருக்கிறதே ஒரு 700 வியூஸ் நான் கம்மியாக வாங்கியிருக்கேன் 700 வியூஸ் தான் நம்மளோட ஆவரேஜ் எதை என்ன பண்ணாலும் நாங்கள் பேசாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்களே 1465 பேர் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லை அதுதான் இந்த நார்மலாக பேசுறது விட ஒரு சில கேம் இப்போ நாங்கள் இதுவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெரட்டோ இப்போ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நெரட்டோ மேபி வந்து குறையும் ஆனால் நெரட்டோ ஒரு 700-600 அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் இல்லை 1000 இல்ல ப்ரோ அதான் சொல்றேன் வந்து இப்ப நெரட்டோ குறையுதுன்னா அதுக்கு எனக்கு என்னன்னா எனக்கு நெரட்டோ லைவ் நல்லா வந்துடும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைவ் நம்ம நல்லா பட்டோம் ஏன்னா நெரட்டோ வந்து அப்படியே ஒரு வார்த்தைகளால் அடிக்கப்பட்டிருக்கும் அந்த கேம் ரொம்ப நிறைய டைலாக்ஸ் வரும் அதெல்லாம் நல்லபடியா அது மாதிரி நெரட்டோ ஃபேன்ஸுக்கும் அது வந்து பிடிச்சிருக்கணும் ஓரளவுக்கு நெரட்டோ தெரியாதவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அதான் நம்மளோட கோல் நாளைக்கு நெரட்டோ வியூஸும் பார்ப்பாங்க நான் நினைக்கிறேன் அதாவது நெரட்டோவும் நாங்கள் பண்ணா நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரோ அதான் ப்ரோ என்ன கேம் பண்ணாலுமே அதை உட்காந்து எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும் ப்ரோ அதான் ப்ரோ நம்மளோட இது சும்மா இதுதான் இது பண்ணாதான் எனக்கு பாப்பாங்க அப்படிங்கறது நம்ம அதை மாத்தணும் லால் ப்ரோ டீஜி ப்ரோ இது வரைக்கும் ஹாலோ சீரிஸ் நீங்க பண்ணது இல்ல ஹாலோ இல்ல புருசு வரது ஹாலோ ஹாலோ நம்ம ரீச் நான் एक्चुअली பண்ணி ரீச் பண்ணிருக்கோம் ஹாலோ ரீச் பண்ணிருக்கோம் एक्चुअली எக்ஸ்பாக்ஸ் கிட்ட இருக்கும்போது பண்ணிருக்கணும் ப்ரோ एक्चुअली நான் இல்ல ப்ரோ புது ஹாலோ புதுசு வருது ப்ரோ புது ஹாலோ பண்ணலாம் இப்போ எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸ் நிறைய பண்ண போறோம் இந்த லைக் ஃபோர்ஸா எக்ஸ்பாக்ஸ் ஃபோர்ஸா 5 ராச்சட் அண்ட் கிளாங்க் ராஃபல் அண்ட் கேம்ஸ் ஸ்டம்பிள் गाइस அது ஸ்டோரி கேமர் தமிழ் போட்டுருக்காங்க இல்ல ஒரு தெரியல இந்த வர ப்ரோ ஃபன் கேம்ஸ் லைக் ஸ்டம்பிள் गाइस பண்றேன் வியூஸ் பாக்குறாங்க பட் பிடிச்ச ஸ்டோரி கேம் பண்ணா அந்த அளவுக்கு பச்சி அதான் ப்ரோ அதான் நம்ம ஒரு கஷ்டம் தான் ப்ரோ நம்ம பில்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ நம்ம வியூவர்ஸ் வந்து एक्चुअली வியூவர்ஸ் எப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து அவங்க வரது என்னன்னா போர் அடிக்கும்போது யூடியூப் சில பேர் பார்ப்பாங்க பிடிச்சு பார்ப்பாங்க டிஜே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல நான் மைன்கிராஃப்ட் பண்ணும்போது 800 பேர் பார்ப்பாங்க ப்ரோ நெக்ஸ்ட் நாள் கோஸ்ட் ஆஃப் ட்சுஷிமா பண்ணுவேன் 50 பேர் பார்ப்பாங்க கோஸ்ட் ஆஃப் ட்சுஷிமா நான் இத்தனைக்கும் 4000 கொடுத்து வாங்கினேன் கேம் மைன்கிராஃப்ட் 1800 கொடுத்து வாங்கினேன் பழைய கேமு 10 வருஷம் பழைய இல்ல ஆனா கோஸ்ட் ஆஃப் ட்சுஷிமா ஒர்க் அதுக்கு தெரிஞ்சு ப்ரோ இதுதான் ப்ரோ ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ ப்ரோ அதான் ப்ரோ இப்ப நம்ம ஆளுங்களுக்கு இப்ப எப்படின்னா அந்த கேமே தமிழ்ல இருந்தா எவ்வளோ நிறைய பார்த்துருப்பாங்க தமிழ்ல இருந்தா நிறைய பேர் அதான் தமிழ்ல எக்ஸ்டாண்டிங் மாதிரி கதை நம்ம தமிழ்ல எடுத்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் இங்கிலீஷ் அந்த சேனல்ஸும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க வியூவர்ஸ் மாறினாலும் நீங்க நம்ம ட்ரை பண்ணணும் இப்போ நானே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் பேட் ராயல் பண்ணாலும் சீக்கிரம் இன்னும் முன்னேற முடியும் ஜிடிஆர்பி பண்ணாலும் நாங்கள் சீக்கிரம் முன்னேற முடியும் ஃபன் கேம்ஸ் மட்டுமே பண்ணியிருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வரும் ப்ரோ ஆனால் எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு பிடிச்ச கேமை பண்ணி நாங்கள் வரணும் அதுதான் உண்மையான வெற்றி ஸ்டீம் இல்லாத ஃபன் கேமா நம்ம டெய்லி 7 நாளைக்கு ஃபன் கேம் பண்ணலாம்
ஆனா அது பண்ண நமக்கு நல்ல growth அதெல்லாம் இருக்கு. எனக்கு பிடிச்சத பண்ண முடியுங்கிற இதா இருக்கு bro. இப்ப நாளைக்கு நான் வந்து இப்ப அசாசன் கிரீட் சீரிஸ் பலசு 10 வருஷம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கேம் பண்ணா எனக்கு நிறைய வியூஸ் வரும்னு வெச்சுக்கோங்களேன். ஆனா நாங்க வந்து எல்லாத்தையுமே ஒரு கரெக்டா மெயின்டெய்ன் பண்ணிக்கணும். நான் பேட் ராயல் பண்ண மாட்டேன்னு சொன்ன ரீசன்காக நான் பண்ண முடியல. நம்மளால ஏன்னா பேட் ராயல் பண்ணாம மேபி ஒரு 1 மில்லியன் நாங்க வந்து காமிச்சோம்னா எல்லாரும் ஒத்துப்பாங்கல்ல. ஓகே பேட் ராயல் பண்ண முடியும் பண்ண முடியும் பிடிச்ச கேம் ஐ எக்ஸ்பர்ட் காமெடி ஃப்ரம் நாள் கேம் அவங்க தெரியுது bro என்னால காமெடி பண்ண தெரியுது எக்ஸ்பர்ட் பண்றாங்க ஆனா வரல bro ஏன் bro இப்படி சொல்றீங்க அனுஷ் ராமலிங்கம் ஏன் ஐயோ எனக்கு FIFA 22 10 10 10 FIFA விளையாட தெரியுமா bro ஆ வெறித்தனமா ஃபர்ஸ்ட் நாள் விளையாடுவேன் இப்பதான் விளையாடுறது இல்ல தெரியுமா கரெக்டா பேசலாம் தெரியுமா ஒரு மணி நேரம் FIFA பத்தி பேசிருந்தேன் இல்ல bro உங்களுக்கு விளையாடுறதெல்லாம் எந்த கேம் தான் கத்துட்டு விளையாண்டாலும் நீங்க FIFA ஆடி இருக்கீங்க एक्चुअली பண்ணிருக்கோம் FIFA ஆடி இருக்கீங்க FIFA வந்து நம்ம ஒரு கேம் நம்ம தெரியாத விளையாடலாம் கத்திட்டு விளையாடலாம் எனக்கு என்ன bro அது என்ன போட்டுறார் என்ன அது ஒரு இது தந்து एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து 10 நாள் பிடிச்சது ரொம்ப நன்றி bro அனுஷ் ராமலிங்கம் கண்டிப்பா FIFA 21 கண்டிப்பா பண்றோம் bro एक्चुअली எனக்கு FIFA ரொம்ப பிடிக்கும் நான் வந்து FIFA இது வரைக்கும் 3 சீரிஸ் பண்ணிருக்கேன் லைக் ஜர்னி தான் bro என்னோட மோட்டர் ஸ்டோரி கேம் அது சொல்றேன் கால ஜர்னி தான் பண்ணேன் புதுசா அவர் பேசுவேன் நீங்க ராஜஸ்தான் ப்ரோ உண்மை சொன்னா நிறைய இடத்துல பாத்துருக்கேன் ப்ரோ ஸ்டோரி கேம் தான் இது இது அவங்களே நிறைய ஸ்டோரி கேம் பார்க்க மாட்டாங்க ஜஸ்டிஸ் ஃபார் புரோட்டோவா ப்ரூனோ யாரும் தெரியல ப்ரூனோனா ஜஸ்டிஸ் ஃபார் ப்ரூனோனா அவர் ஒரு பிளேயர் ப்ரோ அது நான் தான் நினைக்கிறேன் அதை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் டிஜி ப்ரோ ஐ எம் சீயிங் யுவர் வீடியோஸ் ஃபார் த 6 இயர்ஸ் ஆஃப்டர் சீயிங் யுவர் வீடியோஸ் ஐ ஹவ் அ ட்ரீம் லைக் மேக் எ தமிழ் ட்ரிபிள் ஏ கேம் யுவர் மை ரோல் தேங்க்யூ ஆக்சுவலாக ஒரு நான் ஆக்சுவலாக பார்த்தேன் செம்ம வெறித்தனமாக இருக்கு கேம் எப்பயுமே கிரியேட்டர் சொன்னது தான் ரொம்ப எதையுமே ஹையர் இல்ல ஏன் நல்லா இருந்ததா சொல்றேன் எக்ஸ்பெக்டேஷன் இல்ல நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணல அவரு கூட ரொம்ப தான் பில்ட் பண்ணாரு அவர்தான் நான் பார்த்தத சொன்னல்ல ஓகே இல்ல एक्चुअली நான் இதே பிரஷத் இதே பிரஷந்த் கிடையாது வலிமை அப்டேட் பண்ண வந்து green color bottle ink எல்லாம் சொன்னேன் அவர் வீடியோ பாத்தீங்களா இல்ல இருங்க வலிமை அப்டேட் பத்தி ஒரு வீடியோ பேசிட்டாரு நான் பாக்கும்போது அவர் சொன்னாரு நான் மோஷன் போஸ்டர் பார்த்தேன் green color font ல வலிமைன்னு போட்டுருக்காங்க bottle green அப்படின்னு பண்ணா பண்றேன்
என்னது ப்ரோ? ஏன் ப்ரோ அப்படி இருக்கீங்க? இப்போ ஏன் இதெல்லாம் தப்பு ப்ரோ? அது திட்டக்கூடாது யாரையும். தப்பு இல்ல இல்ல அவங்க வந்து இல்ல ப்ரோ இல்ல 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 ரொம்ப தப்பு ப்ரோ இது. ஆக்சுவலா இவர் வேணாம் ப்ரோ எழுதணும். இல்ல 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 இவரு என்ன சொல்ல இல்ல இல்ல இருங்களேன் ஒரு நிமிஷம். என்ன அந்த கம்யூனிட்டி சொல்றாங்க ப்ரோ அவங்கள சொல்ல கூடாதுங்கறான். நம்மள இல்ல இல்ல அப்படியா இன்ன ப்ரோ நீங்க இல்ல அவர் இல்ல ப்ரோ இது உங்களை எது சொல்ல ப்ரோ நீங்க என்னமோ வேற அதிர்ச்சி ஆயிட்டீங்க. என்ன சொல்லல இல்ல சொல்லல ப்ரோ உங்க குட்டகண்ணா வச்சு தயவு செஞ்சு நீங்க படிக்காமலே ரியாக்ஷன் பண்ணாதீங்க ப்ரோ. அவர் வந்து இன்னொரு பண்ற ஆர்பி பத்தி எழுதிந்தாரு அந்த மாதிரி எழுதாரு. இன்னொரு ஆர்பி பத்தி சொல்றாரு ப்ரோ அது. அது இல்ல இல்ல ஏ ப்ரோ ஆடியோ டபுள் ஆடியோ வரும் ப்ரோ டபுள் ஆடியோ வரும் நீங்க பாஸ் பண்ணிட்டு அப்படியா கண்டென்ட் இல்ல ஆக்சுவல் ரிமூவ் ஏன் டெலீட் பண்ண ஏன் ஏன் பண்ணாங்க தெரியல ப்ரோ. தப்பா இருந்தனா இல்ல 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 அவரே என்ன சொன்னாருன்னு பார்க்கல. ஆக்சுவலா அவர் நம்மள இது கரு என்ன சொன்னாரு எதை எடுத்தாலுமே அவசரப்படாதீங்க. அவர் ரத்த கொதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நீங்க முதல்ல தெளிவா படிங்க. இருங்க இருங்க நீங்க அவரே என்ன எழுந்தாருன்னா கஷ்டப்பட்டு ஸ்டோரி கேம் பண்ண பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த வார்த்தை யூஸ் பண்றீங்க. அந்த வார்த்தை வேணாம் சிம்பிள் ப்ரோ. அது அவங்க அம்மா ஏன் ப்ரோ எழுக்கணும் சீரியஸா? அது வேணாம் ப்ரோ ரொம்ப தப்பு ப்ரோ. நீங்க வந்து தப்பு ப்ரோ. இல்ல ப்ரோ நீங்க அதை படிக்காம விட்டீங்கன்னா லைவ்ல நீங்க படிச்சா பண்ணதான் நிறைய ஆயிரம் பேருக்கு தெரியும். அதை படிக்காம ரியாக்ஷன் பண்ண முட்டீங்கன்னா ப்ரோ ப்ரோ எந்த கம்யூனிட்டி எல்லாரும் பார்த்துருப்பாங்க. எல்லா கம்யூனிட்டியும் ஒண்ணுதான் ப்ரோ. நம்ம எல்லாருமே ஒரே ஒரே தமிழ்நாளுங்க தான். நம்ம இந்த மாதிரி பேட்வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆமா ப்ரோ அதே மாதிரி இத இத பேஸ் இப்ப நாம இத வந்து நம்ம சிரிச்சு இப்ப நம்மள சொல்லியே நம்ம சிரிச்சு பண்ணிட்டு இருந்தோம்னா இதுவே நாளைக்கு நாலஞ்சு பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரோ அந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்படாது. எல்லாரும் ஒண்ணுதான் ப்ரோ. சரி அது விடுங்க. பயன்படுத்த கன்ஃபார்ம் இல்ல. அது ஏன்னா யாரோட நம்ம ஜாலியா பண்ணலாம்னு போட்டா ஏன் ப்ரோ தேவையில்லாத கான்ட்ரோவர்சி? நீங்க தான் ப்ரோ உண்மை சொன்ன கான்ட்ரோவர்சி கிரியேட். அது ஏன் அது ரிமூவ் பண்ணிட்டாங்க? அது அது நான் தான் சொல்றேன். நான் பொறுமை இருங்க ப்ரோங்கறோம். அத கேட்கவே மாட்டேங்கறீங்க. அது வந்து படிக்காம மட்டும் யாருக்கு தெரியாது ப்ரோ. நீங்க அதை என்ன 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 அப்படின்னீங்கன்னா எல்லாருமே படிப்பாங்க. நீங்க அப்படி விட்டுருங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு மாடரேட்டர் எம்எஸ்சி. எனக்கு புரியுது ப்ரோ. கடவுள் உங்களுக்கு சின்ன விஷயம் கொடுத்துருக்காரு. அந்த விஷயம்ல அவருக்கு இப்படி அவரு கண்ணுல வந்து அது தெரியாதனால ரொம்ப அவர் வந்து ஏதோ தவறா அவரை சொல்லிட்டாங்க. இல்ல 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 அவரு கடைசியில என்ன போட்டிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா சரி விடுங்க. அதை பாத்துறேன் ப்ரோ. இல்ல மறுபடியும் எழுதுறாரு பாருங்க. படிக்க வேணாம் விடுங்க. நீங்க எப்படி சும் போட்டீங்க? ஜூம் எல்லாம் இல்லை ப்ரோ. நீங்கள் இல்லை இல்லை ஜூம் போட்டிங்கல்ல சிடிஆர் எழுதி ஸ்கோல் பண்ணுங்க. படிக்காதீங்க. ம் ஒட்டுருங்க. அப்புறம் குக்க குக்கம்மங்கஸ்ஸு லம்பர்ஜாக் டைனசிட்டி பண்ணுங்க. பண்ணலாம் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ. அந்த லம்பர்ஜாக் தான் ப்ரோ கொஞ்சம் தலைவலிக்குது ப்ரோ அந்த கேம். நீங்கள் ஆனால் இது ரேஞ்ச் முடிச்சிட்டிங்களா? முடியல ப்ரோ. முடிக்கல ப்ரோ. இன்னும் இருக்கு ஒரு பாட்டு இருக்கு. இருக்கு இன்னும் ஒரு பாட்டு வந்ததுக்கப்புறம் அப்டேட் தான். நெஞ்சு குறுக்குறுக்கும்னு வாங்க அந்த மாதிரி தான். டெத் நோட் எல்லாரும் டெத் நோட் இது தெரியாது ப்ரோ. டெத் நோட் ப்ரோ எப்படி தெரியும்? இல்ல இல்ல ஆக்சுவலா இல்ல 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 எப்படின்னா நம்ம இதுதான் நம்ம செந்தில் கவுண்டமணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் இருக்குமே அதுல வந்து பாத்தீங்கன்னா எழுதுனா இறந்துருவாங்க கார்த்திக் கூட ஹீரோவா இருப்பாரு. ஆமா சித்திர பக்தர். அதுதான் டெத் நோட். பட் இதுல வந்து ஹீரோ கையில கிடைச்சிடும் அவன் வந்து வில்லனா கொள்றான். ஓகே ஓகே. ஸோ இருக்கிறதுலே பயங்கரமான சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள். உங்கள் ஆனிமே பிடிக்கணும் அதான் எனக்கு தெரிஞ்சு. பிஜி ப்ரோஸ் த்ரீ மோர் டேஸ் டு கோ 11th இயர் அனிவர்சரி. அப்புறம் ஃபுட்பால் கிரிக்கெட் மாதிரி போர் அடிக்கிறது இல்லை ப்ரோ. கிரிக்கெட் எனக்கு போர் இல்லை. எனக்கு தெரியாத கேம் நான் தெரியாத விஷயத்த நான் பண்ணக்கூடாது நினைக்கிறேன். அந்த ஃபுட்பால் நான் ஈஸியாக தெரியும் ப்ரோ. கிரிக்கெட் ரொம்ப நேரம் இழுக்கும். ஃபுட்பால் ஆக்சுவலாக கிரிக்கெட்டும் நாங்கள் கமெண்ட்ரி நம்ம நல்லா பண்ண முடியும். தெரியாத பண்ணால் தெரியாத விஷயத்தில் வந்து மூக்கு நுழையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அது வந்து எனக்கு நான் பண்ணால் நம்ம வந்து என்னன்னா முன்னாடிலாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா நம்ம பிடிச்சது தெரிஞ்சது மட்டும் பண்ணணும் நம்ம சேனலில். தேவையில்லாதது பண்ணக்கூடாது அப்படின்னு அதனால தான் என்னோட சேனலில் பாருங்கள் எடிட்டிங்கில் ஒரு சினிமா நடிகர் பற்றி வராது. ஒரு சினிமா நடிகர் பிஜிஎம் போட மாட்டேன். ஒரு சினிமா நடிகர் ஃபோட்டோ இது வரைக்கும் நான் போட்டதில்லை. காரணம் என்னன்னா எனக்கு அதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறேன். அந்த விஷயம்லாம் நமக்கு நம்ம சேனலில் எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மட்டும்தான் அதில் இருக்கும். கேஜிஎஃப் மியூசிக் போட்டுறாங்க இல்லை அண்ணாத்த போட்டுறாங்க விவேக் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் காமிச்சு யாருன்னு கேக்குறோம் இது கேஜிஎஃப் யாஸ்
உங்க சேனல்ல இன்னைக்கு லால் ப்ரோ கூட சேர்ந்து லைவ் பண்ணுங்க ப்ரோ, சூப்பரா இருக்கும். ஆனா எனக்கு 6 மணிக்கு ட்ரெயின் இருக்கு. ட்ரெயின் ப்ரோ, அதனால இன்னைக்கு நாங்க 7 டேஸ் 7 டேஸ் ஸ்டார்ட் பண்றோம். இல்ல ஆக்சுவலா நான் டிஜி சேனல்ல பண்ணனும்னு நினைச்ச ஆசை, பட் அது பாத்தீங்கன்னா அவங்க 7 டேஸ் பண்றது முடி முதல்ல முடி பண்ணிட்டாங்க. இல்ல இல்ல இதுல வேணா பண்ணிக்கலாம். நான் பண்ணது காரணம்னா ஷாம் அத ரீபர் வந்த அன்னைக்கு இங்க தான் பண்ணுமா உங்க லைவ் பண்ணா நிறைய பேருக்கு எனக்கு ஒரு நாள் டைம் கிடைக்கும் போது வரோம் ஷாம். கண்டிப்பா வர ஷாம், வர வர நான் வரேன். இல்ல முகமது ஈசி அங்கேயே இருப்பாரு. அங்கே தான் இருக்காங்க. நீங்க எல்லாம் சென்னை தானே? இப்ப சென்னை தான் ப்ரோ. என்ன ப்ரோ, எல்லாருமே சென்னை. ஒரு 20 கிலோமீட்டர் போக முடியும். நாங்க மட்டும் தான் தூரமா இருக்கோம் மேக்ஸிமம். நீங்க எல்லாம் சென்னை 600 கிலோமீட்டர் ப்ரோ. ஆக்சுவலா நான் 350 கிலோமீட்டர். இல்ல எனக்கு எனக்கு ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில இல்லையே, கொஞ்சம் தள்ளி இருக்கேன் நான், உள்ள டீப்பரா மிக அருகில் தான். அப்புறம் என்ன 4K பார்க்குறேன் ரெண்டு ப்ரோ. உண்மையான 4K மாதிரி இருக்கா ப்ரோ? ஏன்னா 1080p மானிட்டர்ல இருந்து 4K ரெசல்யூஷன் போட்டிருக்கோம் ப்ரோ. உங்களுக்கு குடிச்ச கார் பிராண்ட் என்ன? அப்படிலாம் எனக்கு எதுவும் அப்படிலாம் இல்லை. இல்லை 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 எந்த கார் இருக்கோ அது நல்லா, நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது போதும் ப்ரோ. அது நான் குறிப்பிட்ட பிராண்டு அப்படிலாம் இல்லவே இல்லை ப்ரோ. நீங்க உண்மை சொன்னா இந்த எனக்கு இந்த பைக்கு பிடிச்ச பைக் இதுதான். கார் அப்படிலாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. அது நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க வந்து. ஆனா எங்களுக்கு அப்படி நான் சின்ன நினைக்கிறீங்க அது உண்மையா இல்லை ப்ரோ. எல்லாருமே ஒரே மாதிரி அந்த மாதிரி பைக் கார் அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஓகே சஞ்சீவ் இஸ்எஃப் ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் அனிமே பாக்குற பண்ணுங்க. ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் அனிமே சஞ்சீவ் இஸ்எஃப் எவ்வளவு நாளா பாக்குறாரு? தேங்க் யூ ரொம்ப நன்றி. एक्चुअली நான் பேட்டில் ராயல் கென்ஷன் மேட்ச் பார்க்கலாம் ப்ரோ. மதியம் ஒரு டைம் பண்ணுன போட்டோ பார்த்திருக்கேன் நான் அவரே. அதான் ப்ரோ, மதியம் ஒரு டைம் பேட்டில் ராயல் வந்து பண்ணுன நினைச்சதுக்கு காரணம் இதுதான். ஏனா இவரே எனக்கு மெயில் அனுப்பிச்சு, அப்ப நீங்க மதியம் பண்ண சேனல் க்ரோத் ஆகும் அப்படி சொல்ற மாதிரி. ஆனா அதுக்கு அப்புறம் எனக்கு 12 மணிக்கு நீங்க ஃப்ரீ ஃபயர் பண்ணீங்க. அந்த டைம் ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்ல, ஃப்ரீ ஃபயர் ஒரு நாள், ஃப்ரீ ஃபயர் ஒரு நாள், PUBG ஒரு நாள், ஃபோர்ட்நைட். நீங்க சொல்லும் போது தெரிஞ்சது. ஆக்சுவலா நீங்க ஒரு நாள் கேட்கும் போது 5 நாள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களால கிரீன் எல் ரிலீஸ் ஆயிருந்தது. இல்ல இல்ல அது நமக்கு உண்மையா சொன்னா இதுதான் ப்ரோ. ஆடிசி PUBG டோர்னமெண்ட் அப்ப வந்து நமக்கு அது லைட்டா ஒரு இதா பாருங்க ப்ரோ. அடிச்சிருச்சு ப்ரோ. யாருன்னு தமிழ் ஜென்சிஸ்க்கு நல்லா ஊழல் நல்லா ஆச்சு ப்ரோ. இருக்கீங்களா ப்ரோ? டிஜி ப்ரோ ட்ரை வாட்சிங் அட்டாக் ஆஃப் டைட்டன் அட்டாக் சர்ச் கேம். ஆமா ப்ரோ, அந்த கேம் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பாக்கலாம் ப்ரோ. எவ்வளவு நல்லா ஆச்சு ப்ரோ. மலையாள் ப்ரோ, 6 வருஷம் முன்னாடி. ஆமா ப்ரோ, நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ரெட்டட் ஆன்லைன் தான் ப்ரோ நாங்க ட்ரை பண்ணலாம் நினைக்கிறோம். பின்னாடி பண்ணுவோம் கண்டிப்பா. ஏங்க எங்க ஃபேமிலி இவர் இருக்கறல ப்ரோ, போடுவாங்க ப்ரோ. இவர் இருக்கறல எது சக்தி சக்தி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50 லைவ்ல ஃபர்ஸ்ட் ஆல்ல வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ப்ரோ, அதுக்கப்புறம் அவருக்கு போட்டியா வர ஆரம்பிச்சாங்க மைன்கிராஃப்ட்ல அந்த டைம் பண்ணிட்டு இருக்கும்போது. பரே மார்க்கெட் 4K தான். சோ 4K தான். சோ தெரியல டிவில அப்பா லோகோ சொல்றாரு. ஓகே, இன் யுவர் Dress ஆ ப்ரோ லால் ப்ரோ. இல்ல இல்ல அது லாக எங்களுக்கு மாதிரி இருக்கு. அப்படி தான் இருக்கு. ஆக்சுவலா ZW ஆனா ஒரு பிராண்ட் அப்படி தான் இருக்கு. அது ஒருத்தர் யாரோ ஒருத்தர் நமக்கு எடுத்தாங்களே போட்டோ எங்க லாகோ மாதிரி ஒரு பேஸ் பண்ணாங்க. ஆலினால அம்ச்சிட்டு இருந்தார் ஆலினால. ஆ, ஒரு ஹெல்மெட்ல எங்க லாகோவே அப்படி ஒரு ஹெல்மெட்ல பிரிண்ட் பண்ணி யாரோ பண்ணிருக்காங்க. நல்ல கலர் மட்டும் வேற. டிவி சாமியார் ரிட்டர்ன் தெரியல ப்ரோ. ஏதாவது நல்லதா வந்துச்சுனா பண்ணலாம் ப்ரோ. கொஞ்ச நேரம் 4K பார்த்தே மை பிசிக்கு லாக் ஆச்சு. ஸோ 480p மாத்திட்டேன். ஓகே ப்ரோ, 1080p வந்துச்சு. ஓகே, 4K 1080p மாதிரி தான் ப்ரோ இருக்கும். பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. எங்கள் மொபைல் தாங்காது ப்ரோ, எங்களுக்கு 4K நான் வீடியோ பார்த்தேன். நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரெப்பிலியன் வாம்பயர் தீங்கன்ற சிம்பிள் டாப் ரொம்ப நன்றி ப்ரோ. ஃபார் க்ரை 3 போடுங்க ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபார் க்ரை 3 ஆக்சுவலாக நான் பண்ணியிருக்கேன் ப்ரோ. இப்போ 5 வருது ப்ரோ நமக்கு. ஃபார் க்ரை 6 வருது. ஆமாம், அதுல யார் வில்லன் தெரியும்ல? பிரேக்கிங் பேட்ல ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ல வருவார் வில்லன். நான் இல்ல ப்ரோ, பிரேக்கிங் பேட் பார்த்தது இல்ல ப்ரோ. ஆனா நீங்க சொல்லிதான் அவர் பிரேக்கிங் பேட்ல இருக்காரு. இல்ல ப்ரோ, நான் பார்த்தது இல்ல ப்ரோ. வெறித்தனமான வில்லன் ப்ரோ. ஸ்டுடியோ போறா இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ, பார்த்தது இல்ல ப்ரோ. பார்த்தது இல்ல ப்ரோ. பிரேக்கிங் பேட் பாருங்க ப்ரோ. எஸ் ப்ரோ, ஒரிஜினல் 4K மாதிரி இருக்கு. வாட்சிங் 2K மானிட்டர். ஒரிஜினல் 4K தான் ப்ரோ அது. இல்ல ப்ரோ, 4K தான். 4K கேமரா, 4K ரெசல்யூஷன். ஆனா நாங்க 1080p ல இருந்து 4K ரெசல்யூஷன் பண்றோம். ஆனா உங்களுக்கு எங்க மானிட்டர்ல அந்த காட்சி தெரியாது. உங்களுக்கு 4K ல பாக்குறவங்களுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆர்ம்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு போலபோலன்னு இருக்கு பாருங்க ப்ரோ. ஆடிசி ஆல்பம் இப்போ கூட ப்ரோ யுகேஸ் நன்றி. இவர் சென்னையில இருந்து வரப்ப நிண்டெண்டோ வேணா பார்த்தோம். ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ.
ப்ரோ வை நோ இன் நோ ஒன் இன் யுவர் கம்யூனிட்டி பிளேயிங் டு ப்ரோ ஜிதின் ப்ளேஸ் வளர்ந்திருக்காரு ப்ரோ நான் சொன்னேன் வளர்ந்திருக்காரு சென்னை லைவ்ல சொல்லி ஒன்னு ஹரி படம் ஒன்னுதான் ஃபாஸ்டா இருக்கு அப்படினே வளர்ந்திருக்கு நாங்களே एक्चुअली டூம் பண்ணுவோம் இப்ப ஆர்டிக்ஸ் ஓட பண்ணுவோம் இப்ப டூம் பாத்து காப்பி அடிச்சு தான் ரேஜ் 2 னு ஒரு கேம் நெரட்டோ அனுமியும் பண்ணுங்க மை ஃபேவரட் நல்ல கேம் ப்ரோ நெரட்டோ விஷ்ணு விஷ்ணு ப்ரோ சரி ப்ரோ வேலைக்கு போறாரு ப்ரோ இப்போ அப்புறமே போயிட்டாரு இல்ல காலேஜ் போயிட்டு இருந்தாரு அதுக்கு அப்புறம் வேலைக்கு போறாரு அவர் தம்பி இருக்காரு ஆமா ரொம்ப நன்றி PSV ல எந்த கேமுக்கா ஹரிசன்காக வெயிட் பண்றோம் ப்ரோ அந்த கேம் வந்தாதான் PSV வாங்கணும்னு இருக்கோம் பயங்கரமா அகுரம் थैंक यू ப்ரோ நன்றி ப்ரோ நன்றி ஜோல் கேங்ல ஜாயின் பண்ணி ரொம்ப நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ ஜோல் கேங் என்ன ஆயா வந்து தெரியும்ல உங்களுக்கு தெரியும் ஜோல் தான குதிரையே அது இல்லாம ஜோல் அந்த லாஸ்ட் ஓகே 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 என்ன ரொம்ப பிடிக்கும் டைமண்ட் குதிரையா ஜோல் 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 நான் கூட உங்க உங்க மைன்கிராஃப்ட் சீரிஸ்ல கூட நீங்க கலாச்சி பண்ணீங்க கேமரா கேமரால அப்படி தெரியுது bro அவங்க உட்கார்ந்து இருக்க மாதிரி என்னது பள்ளத்துலயே உட்கார்ந்து இருக்கீங்க அப்படி அது இப்படி ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்தீங்க தெரியும் இல்ல एक्चुअली நான் ஹைட் தான் bro இவங்க சொல்ற அளவுக்கு இல்ல இந்த சேர் குள்ளமா இருக்கு एक्चुअली இது ஒரே சதி சதி தமிழ்ல யூடியூப் பிடிச்சது கோபி சுதாகர் தான் bro தமிழ் ரொம்ப பிடிக்கும் பரிதாபம் கோ பரிதாபம் நான் பரிதாபம் சொல்றேன் பாருங்க bro இந்த எந்த காமெடியா இருந்தாலுமே இந்த மியூசிக் போட்டு காமெடி வரத விஷயமே இருக்காது ஒரிஜினல் காமெடியா இருக்கும் என்ன என்ன சொல்றான் பாருங்க இது இன்னொன்னு என்னன்னா எங்களுக்கு வந்து நாங்க ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சேனல் வச்சிருந்தா எப்படி காமெடி நாங்க பண்ணனும்னு நினைச்சிருப்போமோ அத பண்றாங்க एक्चुअली ரிலேட்டரா இருக்கு இப்போ நான் இப்போ ரிலேட்டட்னா அந்த அளவுக்கு பண்ணிருப்போம்னு சொல்ல அதாவது பண்ணியிருந்தால் இவங்க ஸ்டைல தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு எனக்கு தோணும் அதனால தான் எனக்கு அவங்க பண்ற காமெடி தான் தமிழ்ல நான் பாக்குற அந்த காமெடியான ஒரு சேனல்னா அது அவங்க மட்டும் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்றதுங்களே அந்த ஜெனர் வந்து அந்த சட்டையர் ஜெனர்ங்களா அவங்க தான் சூப்பர் அந்த கான்செப்ட் ஓட எடுக்கிறது எந்த மியூசிக் மே எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க தான் நினைக்கிறேன் அவங்க தான் முதல்ல அது கொண்டு வந்தாங்க இந்த சீமன் மாதிரி பேசுனது ஏதோ அதுக்கு அப்புறம் சஞ்சய் எஸ்டிஎஃப் ஏதோ போட்டுதார் போல அது பேர் நம்ம படிக்காம விட்டோம் ஒரு நிமிஷம் என்ன போட்டுதான் தெரியல அதுச்சோ பைட்சி இல்ல கீழே போன்றோம் ராஜராஜ சோழன் படம் சவுத் பார்க் ரொம்ப இது ப்ரோ ஒரு வெறித்தனமான ஜுராசிக் மல்டிப்ளேயர் கேம் வருது அதுதான் வெயிட்டிங் நீங்க ஸ்ட்ரீம்ல காமிச்சீங்களா இன்னைக்கு அது அந்த வெறித்தனமான அன்னைக்கு தான் தெரியும் இல்ல அது பார்த்தாலே நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த லஞ்ச் லேடி மாதிரி ஒரு கேம் வந்துச்சு bro love you all bro so decimi very very bro stg love you bro stg na sarang tamil gaming ah supreme tamil gaming supreme tamil gaming ah ama enamukku enakku intro pannanum okay okay bro illa suran tamil gaming suran tamil gaming varada stg na yaar solrar sarmal tamil gaming da solrar sarmal tamil gaming stg sarmal bro green jetty na appo neenga orange jetty summa adu vittrala odunga கோபி நன்றி थैंक यू அமாஸ் நியூ அப்டேட் பார்க்கல bro நீங்க சும்மா தான bro சொல்லுங்க சொல்லுங்க bro கிரீன் செட்டி நீங்க சும்மா தான சும்மையான கிரீன் செட்டி என்ன கண்டிப்பா அவரே பேக் சரத் வணக்கம் உங்களுக்கு என்னது உங்களுக்கு பிறந்தா என்ன நேம் வைப்பீங்க bro நான் டிசைட் பண்ணல bro பிறந்தா பாத்துக்கலாம் அப்படியே லால் bro உங்க டிஸ்கார்ட் லிங்க் ரொம்ப நாளா முன்னாடியே எக்ஸ்பயர் ஆயிடுச்சு இல்ல bro இல்லையே இப்போ கூட இருக்கு அவர் கூட டெய்லி யாரா ஜாயின் பண்றாங்க நீங்க அபௌட் இல்ல அபௌட்ல இல்ல நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க நீங்க ராக்லஸ்னா யுஎஃப்சி க்கு போனா பாப்போம் bro நல்ல ராக்லஸ்னா இப்போ எங்க வராரு bro சம்மர் ஸ்லாமுக்கு WWE க்கு கன்ஃபார்ம் ஆமா கிட்டத்தட்ட ரூமர்னு சொல்லிருக்காங்க இல்ல bro இந்த சைடு WWE பாபி லெஸ்லிக்கு ராக்லஸ் தானா ஏனா கோல்ட்பர்க் வராரு ரூமர் போட்டு இருக்காங்க கோல்ட்பர்க் வந்தா கடைசி மேட்ச் அப்படினு கோல்ட்பர்க் வந்து பாபி லெஸ்லி அவர் அசிங்க பிராம்ஸ் ஸ்டோன் கிட்டயே அசிங்க பத்திட்டாங்க அசிங்க தான் மர்த்தி வந்துருவாங்க bro நம்ம வெறித்தனமா 10 வாட்டி பார்த்த மேட்ச் உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்
சர்வே சீரிஸ் அப்படியே நான் லைவா பார்த்துட்டு அப்படியே விவேக் ப்ரோ அவ்வளவு எக்ஸைட் ஆகி நான் பேசி பார்த்ததே இல்லையா லைஃப்ல இன்னும் ப்ரோ அப்படியே ஆயிடுச்சு சர்வே சீரிஸ் அது இல்லாம இன்னொன்னு பிரதீப் வந்து பெரிய ப்ராக்லஸ்னு சொன்னா போன் பண்ண எடுக்கவே ப்ரோ இல்ல இல்ல அவர் லைவ் நம்ம கூட பார்த்தாரு இல்ல நம்ம கூட இருந்தாரு நம்ம நம்ம எல்லாம் ஒண்ணா பார்த்தோம் இல்ல அவர் ராயல் ரம்பிள்ல தான் வந்தாரு இல்ல இல்ல ராயல் ரம்பிள்ல ப்ரோ சர்வே சீரிஸ்ல ஒரு எப்பவுமே பிரதீப் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்ல பண்ணும்போது வர மாட்டாரு அன்னைக்கு பார்த்து ராக்லஸ்னருக்கும் கோல்டு பிரசன்டா ஒரு பெரிய ப்ராக்லஸ்னா யாரு இருந்தாலும் ரோமன்ஸ்லாம் வந்து அவனும் ஒரு ஆளா அப்படிம்பாரு அந்த மாதிரி ஒரு ஃபேனா ப்ராக்லஸ்னர் கம்பேர் பண்ணும்போது இப்போ கோல்டு பர்க் வந்தவாட்டி அவர் என்ன ப்ரோ கோல்டு பர்க் வயசாயிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பந்து 1.5 நிமிஷத்துலயே என்னமோ வெறித்தனமா நம்ம போக்க அடிச்ச வாட்டி பிரதீப் அப்படியே சமசாக்கு வெறித்தனமா கலாச்சு விட்டுருவாரு அப்படியே லைவ் ஆடியன்ஸ் முன்னாடியே அதுக்கப்புறம் அந்த இதுதான் இப்ப எங்க டபிள்யூ பாக்குறது இல்ல ஏமாத்துறாங்க நெட்வொர்க்னு போட்டோன்னு வர மாட்டேங்குது எல்லாத்தையும் சேர்ந்து மல்யுத்தம் சேனல்ல பாக்க முடியுமா அது அந்த மாதிரி நாங்க திரும்ப பார்த்தோம்னா அது வந்து எனக்கு எப்பயுமே அப்படின்னா நல்லா அதை நாங்கள் அடுத்து மூணாவது படம் ஒன்று பண்ணல ஏன்னா அந்த கண்டென்ட் அவ்வளோதான் அந்த கேமில் அந்த கேம் அடுத்து பண்ணுற அளவுக்கு கண்டென்ட் இல்லை ஸோ கண்டென்ட் இல்லாமல் ஒரு கேமை நாங்கள் பண்ண மாட்டோம் இன்னொன்று வந்து ஜென்ரலாக நமக்கு ஒரு பேஸ் ஆடியன்ஸ் தான் நான் எப்பயுமே கணக்கில் வச்சுக்கிறது நமக்கு இருக்கிற பீக் பண்ண நாங்கள் எப்பயும் கணக்கில் வச்சுக்கிறது இல்லை பேஸாக நம்ம என்ன பண்ணாலும் எவ்வளோ பார்க்குறாங்க அது மட்டும் தான் ப்ரோ க்ரீன் ஸ்க்ரீன் எங்கே அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ எனக்கு க்ரீன் ஸ்க்ரீன் அப்படியே ஆக்டிவேட் பண்ணிவிடுறேன் க்ரீன் ஸ்க்ரீனா அப்படிலாம் பண்ண முடியாது ப்ரோ பண்ணலாம் எதுக்கு எதுக்குங்க கிரீன் ஸ்கிரீன் எதுக்கு அவரு யோ வேணாம் வேணாம் இதான் இப்படி இல்ல ப்ரோ ஷால் மாதிரி போட்டா தெரியும் ப்ரோ வேணாம் வேணாம் அட ஒரு தடவை லைவ்ல அப்படிதான் கலர்ல கவுண்ட் பண்ணிட்டாங்க அந்த கிரீன் ஸ்கிரீன் பண்ணி அப்படியா வெளிநாட்டுக்காரங்க எல்லாரும் கிரீன் ஸ்கிரீன் போட்டாங்க கவுண்ட் பண்ணுவாங்க வந்து பெரிய ஆளா இருப்பான் ஆள் ஒரு 40-45 வயசு இருப்பான் கிரீன் ஸ்கிரீன் ட்ரெஸ் போட்டு வந்து கவுண்ட் பண்ணிருப்பாங்க என்னது ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச ஹாரர் கேம் சொல்லுங்க ஃப்ரைடே தி 13 நல்லா இருக்கும் ப்ரோ ஃப்ரைடே தி 13 ஹீரோயின்ஸ்லாம் ஒருத்தவங்க இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ ஹீரோயின்ஸ் யாருமே இல்ல ப்ரோ இந்த வேளாயுதம் டைம் அப்ப ஹன்சிகா பிடிச்ச வேளாயுதம் டைம் அப்ப அதுக்கு அப்புறம் பிடிக்கிறது அந்த பாட்டு அதே மாதிரி அந்த பாட்டு இவங்க ஷான்ல இருக்காங்கல அது அந்த தங்கச்சி பாட்டு இல்ல ப்ரோ அதுக்கு முன்னாடி ஷான்ல பிடிக்கும் அந்த பாட்டுல வேற ஏதோ ஒரு பாட்டு வரும் அவர்க்க ஹன்சிகா பாட்டு ஒன்னு பண்ணுவாரு ப்ரோ அதான் ரத்தத்தின் ரத்தமே ஆ அது ஹன்சிகா அது கிடையாது எனக்கு தெரிஞ்சு மேபி தெரியாம வந்தவங்க யாருன்னா ஒரு கேம் பத்தியே தெரியாது ப்ரோ
மத்தபடி கேம் கேமோட இது இருக்கவங்க எல்லாரும் எல்லாத்துக்குமே அந்த கேம் பத்தி தெரிஞ்சிருந்தா இன்னும் அந்த படம் சூப்பரா ஓடி இருக்கும். அந்த எல்லாருமே கேம் முடிச்சுக்கலாம். ட்ரெயின் எனக்கு 50 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. என்ன 50 நிமிஷம் ட்ரெயின் போகணும் இல்லைங்க? 5 மணியா? ஆமா ஓ சரி சரி 2 மணி நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ முடிச்சுக்கலாம். சாரி ப்ரோ யாராவது கேள்விக்கு பதில் சொல்லினா தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தேங்க்யூ. கே ட்ரெயின் இங்க நீங்க நிறுத்துவாங்களா? நிறுத்துவாங்க. நீ முன்னாடி போய் நிறுத்துவாங்க. எல்லாரும் ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த மூமெண்ட் நீங்க டீச்சர் நீங்க நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. இன்னைக்கு சூப்பர் சாட் போட்டா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவங்க பேர் ஒவ்வொருத்தரா படிக்கல. ஸோ பட் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. எவ்வளோ ப்ரோ சப்ஸ்கிரைபர் இருந்தீங்க? சப்ஸ்கிரைபர் ஒன்லி மூட் பண்ணி 43.3 தானே இருந்தீங்க? 43.3 இப்போ 500 சப்ஸ்கிரைபர் இருக்கு நினைக்கிறேன். 200 எப்படி ப்ரோ? 8 8 எட்டா? ஆமா 500 500 நீ எப்படி ட்ரெயின்ல குசியா போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு 500 சப்ஸ்கிரைபரா? அப்ப வந்து நான் பாருங்க அந்த இதுல ஏறுது ப்ரோ. நான் தான் சொன்னல இல்ல எனக்கு என்னன்னா நம்மளே சப்ஸ்கிரைப் அதனாலதான் யோசிச்சு விட்டுட்டேன். இல்ல இல்ல இந்த ஃபியூச்சர் எதுக்கு யூடியூப் காரன் கொடுத்துருக்கானா இது யூஸ் பண்ணி நமக்கு ஓட்டிங்ல பண்ணாது நம்ம அந்த இது ஓபன் பண்ணுங்க. பேராது இங்க தானே இருக்கேன். ஸ்ட்ரீம் ஏதாவது க்ளோஸ் பண்ணு. தேங்க்யூ ப்ரோ. என் பேர் படிக்கலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவரை போய் நாங்க டிராப் பண்ணிட்டு வந்துடுறோம் ப்ரோ. இது மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க எல்லாரும். இவர் தனியா அதுக்காக வீடியோ போடுவாரு. சரி ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. ஆக்சுவலா ஹையஸ்ட் வாட்சிங் தேங்க்யூ ப்ரோ. 1200 வாட்சிங் எனக்கு என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் முடிச்ச வாட்டி தான் வரும். இல்ல இல்ல ஆக்சுவலா முடிச்ச வாட்டி தான் பீக் காட்டும் ப்ரோ. பீக் காட்டும். 1000 சரி ப்ரோ பை. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ. நன்றி முடிச்சுக்கலாம். ஸ்டே லால்.